இந்த காணொளியை இணைந்து வழங்குபவர் ஜெயம் கிராபிக்ஸ் டிசைனிங் அண்ட் பிரிண்டிங் தாராவி மும்பை. ரசிக பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கும் வெள்ளை மனம் கொண்ட அன்பு சகோதரர்கள் அழகு சுந்தரம் மும்பை பவுல் இருவருக்கும் முதல் வணக்கம். என் நிலையே உயர்ந்தாலும் என் நிலையிலும் தன்னிலையை மாறாமல் மறவாமல் இருக்கும் இளைய தளபதி போல் என் நிலையிலும் என் நிலையை மாறாமல் மறவாமல் இருக்க மனநிலை வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்குகிறேன். இன்று இளைய தளபதியின் மகாராஷ்டிர மாநில மக்கள் இயக்கத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா மட்டுமல்ல, இது கிட்டத்தட்ட 30வது விழா என்று நினைக்கிறேன். இன்று இயக்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழா, மற்றொன்று இளைய தளபதியின் 20வது திருமண ஆண்டு விழா. நேற்றோடு மகாராஷ்டிரா மாநிலத்தின் இளைய தளபதி இயக்கத்தின் 24வது ஆண்டு திருப்தியோடும் வெற்றியோடும் முடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 24 ஆண்டு காலத்திலும் நன்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் மும்பையின் இளைய தளபதி பன்முகம் இன்முகம் கொண்ட அழகு முகமுள்ள அழகு சுந்தரம் மற்றும் மும்பை பவுல் மற்றும் அவரது அனைத்து உறுப்பினர்களும் இந்த 24 ஆண்டுகளில் இவர்கள் சமுதாயத்துக்கு தேவையான பல சேவைகளை தேடி தேடி ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஊரறிந்த மற்றும் உளமறிந்த உண்மை. அதனால்தான் என்னவோ இவரின் வாழ்க்கைக்கு தேவையான சேவை செய்யும் தேவதையை இன்னும் தேடாமல் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் அழகு சுந்தரம். நற்பணி மன்றம் வைத்து அதன் பெயரில் தன் குடும்பத்துக்கு மட்டும் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் பலர் மத்தியில் இந்த நற்பணி மன்றத்துக்காக பெரும் பணிகளை செய்து தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறந்த மனிதர்கள். இந்த இயக்கம் எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல. ஏனென்றால் 24 வருடத்துக்கு முன்னால் 3 மதத்தினர் ஒன்று சேர்ந்து, அதாவது அழகு சுந்தரம் மும்பை பவுல், அழகு சுந்தரம் ஒரு இந்து, மும்பை பவுல் ஒரு கிறிஸ்தவர் மற்றும் இப்ராஹிம் ஒரு இஸ்லாமியர், மும்மதக்காரர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய இயக்கம்தான் இன்று வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இயக்கம். இவர்கள் மதத்தால் வேறுபட்டாலும் இளைய தளபதியின் ரசிகள் என்று மனதால் ஒன்றுபட்டவர்கள். இவர்கள் சாதியால் வேறுபட்டாலும் சமுதாயத்தில் சதியால் நாதியற்று கிடைக்கும் சங்கத்தினருக்கு இந்த சங்கத்தின் மூலமாக பல செய்திகளை தருகிறார்கள் சமுதாயத்திற்கு. பஞ்ச் டயலாக் பேசி நடிக்கும் நடிகனுக்கு பல இன்ச் அடி கணக்கில் பேனர் அடிக்கும்
வீணர்கள் அல்ல இவர்கள். கஞ்சிக்கும் பஞ்சாடைக்கும் மஞ்சத்துக்கும் வழியில்லாமல் பஞ்சத்தில் வாடும் ஏழைகளுக்கு தஞ்சம் கொடுத்து ஆதரிக்கும் வஞ்சமற்ற வாணர்கள். கையால் ஆகாத கணவர்களின் கண்மணிகளுக்கும் கணவனில் இருந்த கைம்பெண்களுக்கும் தன்னால் என்ற தையல் இயந்திரம் கொடுத்து மெய்யான சேவகர்கள். மாணவர்களின் கல்விக்கண் திறப்பதற்காக கண்மூடித்தனமாக தானம் செய்யும் செய்து கொண்டிருக்கும் வள்ளல்கள். எத்தனை எத்தனை சேவைகள், அத்தனை எத்தனை சேவைகளிலும் இவர்களுக்கான தேவைகள் சிறுதுளியும் இல்லை என்பதுதான் நிஜம். இன்று 25ஆம் தேதியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா. வெளி உலகு வெளிச்சம் போட்டு காட்டும் நல்ல விழா. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் 25ஆண்டு இளைய தளபதி பணியின் இனிய சிறப்பு மலர் வெளியிட்டு விழா. ஒரு நடிகரின் ரசிகர் மன்றம் சார்பாக வெள்ளி விழா சிறப்பாக கொண்டாடுகின்ற மல்லி மனமுள்ள அழகு முகமுள்ள அழகு சுந்தரத்தை அள்ளி கொஞ்ச இந்த துள்ளாத மனம் துள்ளுகிறது. 25 வருஷமாக ரசிகர் மன்றம் வச்சு, அதுக்கு ஒரு விஜய் ரசிக மக்கள் இயக்கம் வச்சு, அதனால் நல்ல நற்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விழாவிலையும் இன்றைக்கி நற்பணிகள் பண்ணுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான நல்ல விஷயம் தான். எந்த பேரில் வச்சாலும் நற்பணிகள் நடந்தால் நல்லதே, வரவேற்கத்தக்கது. இந்த நிகழ்வு வந்து எப்படின்னா, விஜய ரசிகர் மன்றம் இன்றைக்கி 25வது வெள்ளி விழாவை கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, அழகண்ண இதுக்கு தலைவர் அழகண்ணனும் செயலாளராக மும்பை போகணும்னு இந்த மன்றத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் இயக்கத்தை அங்கே ஒரு தமிழ்நாட்டில் எவ்வளோத்துக்குள்ளே செயல்படுதோ அதே அளவுக்கு இங்கேயும் அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச கல்வி உதவியாக இருக்கட்டும், இல்லை ஏழைங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களால எந்த தொண்டுகள் பண்ண முடியுமோ அதை இந்த இயக்கத்து மூலியமாக நல்ல விதமாக நடத்திட்டு இருக்காங்க. வருஷம் வருஷம் அவங்களால முடிஞ்ச உதவியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 25வது வெள்ளி விழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப இந்த தருணத்தில் நான் இதில் வந்து கலந்துக்கிட்டேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த நிகழ்ச்சி வச்சிட என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இவ்விழாவினை சிறப்பித்திடவே வருகை தந்திருக்கும் பதவியினாலும் நற்பண்புகளினாலும் தனக்கென ஒரு இடத்தினை அமைத்திட்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் விஜய் மக்கள் இயக்க நற்பணி மன்றம் சார்பாக உங்கள் அனைவரையும் மனதார வருக வருக என்றே வரவேற்கிறேன். ஓகே, சற்று நடுக்கத்துடனும் சிறிது பயத்துடனே ஆரம்பிக்கிறேன் எனது உரையை. காரணம், இது என் முதல் உரை, முதல் மேடை அரங்கேற்றம். இந்த நிகழ்வு 25வது வருடத்தின் ஆரம்பம், 25ஆம் தேதி மற்றும் விஜய் அவர்களின் 25வது திருமண நாள். உங்களுக்கெல்லாம் இது ஒரு மூணு வகையான 75% சொல்லலாம், பட் எனக்கு இது 100%. காரணம், இன்னைக்கு 25 ஆகஸ்ட் என்னோட பையனோட பிறந்த நாள் கூட. ஸோ சம்திங் ஸ்பெஷல் இன்னிய நாள். பொதுவாக ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அவங்க என்ன பெருசாக கட் அவுட் வைப்பாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாலை போடுவாங்க, மாலை மரியாதை பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு கூட அந்த மாதிரி தான் அபிப்பிராயம் இருந்துச்சு. நற்பணினா கூட ஒரு 2 நோட்டு, பென்சில், ரப்பர் இந்த மாதிரி வச்சு கொடுத்துடுவாங்க, இல்லைனா ஒரு இரத்த தானமோ. பட் என்னோடய எண்ணத்தை டோட்டலாக மாற்றினது வந்து திரு பவுல் அவங்களும் அழகு சுந்தரம் அவங்க என்னை வந்து ரீச் அவுட் பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க, என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி நற்பணி பண்ணலான்னு கேட்குறப்ப தான் அவங்க சொன்னாங்க, நிறைய பேருக்கு தையல் மிஷின் கொடுக்குறோம், வீல் சேர் கொடுக்குறோம், தென் நிறைய பசங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ, படிக்க வைக்கிறோன்னு சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது என்னென்னா, அவங்க யார் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், அவங்களோட பேர் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது.
பிகாஸ் உதவி பண்ணுறது வந்து நம்ம வலது கை பண்ணுறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம யாருக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் அவங்க ஜாதி என்ன, மதம் என்ன, மொழி என்னன்னு கூட தெரியாமல் பண்ணுறது நிஜமாகவே யூ காய்ஸ் டிசர்வ் யுவர் ராயல் சல்யூட். இது தொடர்ந்து நடக்கணும். நிறைய உங்களில் நீங்கள் பண்ணின உதவிகளை நிறைய பேர் மேலே உயர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் அதை விட நல்ல விஷயம், அவங்க வந்து அதே மாதிரி அவங்கள ரீச் அவுட் பண்ணுறவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு நல்ல தலைமுறைகள் உருவாவதற்கு ஒரு வழிகாட்டி அமைஞ்சது நிஜமாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். அண்ட் விஜய் கூட ஆரம்பத்தில் இதில் நிறைய உதவி பண்ணாங்கன்னு சொன்னீங்க. இப்போ 40,000 மன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த நல்ல குணம், இந்த மாதிரி நல்ல நற்பணி மன்றங்கள் 40,000 இல்லை, 4,00,000 ஆனால் கூட பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். அந்த மாதிரி கூடிக்கிட்டே போகணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். நிறைய பேர் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க, ஸோ நான் அதிகபட்சமான நேரம் எடுக்க விரும்பலை. இது விஜய்க்காக ஒரு சின்ன கவிதை, அவங்களோட கல்யாண நாளுக்காக. திரைத்துறையின் தளபதியே, திரைத்துறையின் தளபதியே, தென் தமிழ் மக்கள் இதயத்தின் அதிபதியே, திரைத்துறையின் தளபதியே, தென் தமிழ் மக்கள் இதயத்தின் அதிபதியே. ரசிகர் மனம் வென்றவர் மட்டுமல்ல, ரசிகர் மனம் வென்றவர் மட்டுமல்ல, அவர்களின் மன உணர்வுகளை புரிந்தவரும் கூட என்பதற்கு ஒரு ரசிகையினையே தன் இல்லற துணையாக்கி கொண்டதை விட வேறு என்ன வேண்டும் உதாரணம். சங்கீதம் இருக்குமிடத்தில் நிம்மதியும், விஜயம் இருக்கிடத்தில் மகிழ்வுக்கும் என்றும் குறைகள் உண்டாகுவதில்லை. சங்கீதம் இருக்குமிடத்தினில் நிம்மதியும், விஜயம் இருக்குமிடத்தினில் மகிழ்வுக்கும் என்றும் குறைவுகள் உண்டாகுவதில்லை. இங்கு இருவருமே ஓரிடத்தில் இணைந்திருக்க நிறைவுக்கும் ஏது குறை. வாழ்க நீவீர் பல்லாண்டு. இதுதான் என்னோட கவிதை அவங்களோட திருமண நாளுக்காக. ரொம்ப சந்தோஷம். பட் என்னோட மனசு ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோடு ஆரம்பிச்சேன்னு சொன்னேன், இப்போ ரொம்ப பெருமிதத்தோட நிறைவு செய்கிறேன் என்னோட உரைய. அண்ட் ஒரே ஒரு சின்ன மனக்குறை இருக்குது, அது என்னென்னா, நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணுறீங்க, பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் தாம் பெற்ற பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க முடியாமலும், தன்னோட உறவுகள், தன்னை சார்ந்தவங்களை, தன்னை பெற்றவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ண முடியாமலும் ஒருத்தங்கக்கிட்ட உதவி கேட்டு நிற்கிறது ரொம்பவே கஷ்டமான நிலைமை. அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் இந்தியாவில் மாறணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்கு நல்ல நல்ல தலைவர்கள் வரணும், நிறைய பேர் வந்து நல்ல முயற்சி எடுத்து இந்தியாவை முன்னேற்றணும், முன்னேற பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். நிறுவனர் திரு எஸ்டி லிவிங்ஸ்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் வீட்டிற்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தீபாவளியே எங்களுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பிகில் வந்தால் போதும் என்று சொல்லி பிகிலுக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரரும் நடிகருமான மதிப்புக்குரிய விஜய் அவர்களின் ரசிக பெருமக்களே,
உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். பொதுவாக மக்களின் பொழுதுபோக்குக்காக போதைப் பொருளாகத்தான் இன்றைக்கு நடிகர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இதுதான் ஊரறிந்த உண்மை. ஆனால் அன்பு சகோதரரும் நடிகருமான விஜய் அவர்கள், நீங்கள் எங்களை என்னை ஒரு போதைப் பொருளாக, பொழுதுபோக்கின் போதைப் பொருளாக நீங்கள் எங்கள் என்னை பயன்படுத்த வேண்டாம், உங்களுடைய மனதிலே நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி மக்களுக்காக சேவை செய்து மக்களுடைய உள்ளத்திலே வாழ விரும்புகிறபடினாலே அவருடைய இந்த இயக்கம் இந்தியாவில் மட்டுமல்ல அந்தமான் மற்றும் மேலை நாடுகளிலும் அவருடைய சமூக சேவை விரிவாக பறந்திருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கே இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் அது மாத்திரமல்ல அந்தமானிலிருந்து வந்திருக்கிற அனைத்து அருமை சகோதரர்களை சகோதரிகளை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையானவர்களே, நான் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருக்கிறேன். இப்பொழுது வருகை தந்துள்ள ஜேபிஆர் உரிமையாளர் அண்ணன் திரு பாக்கியநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவோம். இந்த மேடையில் எனக்கு என்ன பங்கு என்று எண்ணம் எனக்கு இருந்தாலும், எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார். ஆகவே இந்த தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மகாராஷ்டிராவிலே அவர்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறபடினாலே அவர்களும் இறைவனுடைய சொந்தக்காரர்கள், அடியார்கள் என்ற ஒரு காரியத்து நிமித்தம் நான் இங்கே வந்திருக்கிறேன். அருமை சகோதரர் அழக சுந்தரம், அருமை சகோதரர் மும்பை பவுல் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த இயக்கத்தினுடைய ஒரு மகாபாரதத்திலே கிருஷ்ணன் மற்றும் அவர் அர்ஜுனன் என்று சொன்னால் அரசியலாகிவிடும். ஆகவே நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை. நிலமும் நீரும் போல அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகவும் நான் பெருமிதத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 45 உலகத்திலேயே 45 ஸ்தாபனங்கள் தான் மக்களுக்கு சேவை செய்வதிலே சிறந்த ஸ்தாபனங்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதிலே ஒரு ஸ்தாபனம் கூட இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது வருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். சில ஸ்தாபனங்கள் இருக்கின்றது, அவைகளும் வெளிநாட்டவராலே ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவிலே சேவை செய்கிற ஸ்தாபனங்களாக இருக்கின்றது. நான் விரும்புகிறது என்னவென்றால், இந்த மராட்டி மாநில தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இந்த 45 ஸ்தாபனங்களிலே ஒரு ஸ்தாபனமாக வளர வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கட்டும். நான் என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் அதிகமாகிறபடினாலே. அதாவது, இவ்வளவு நன்மை செய்கிறோமே, யாருமே எங்களை பாராட்ட மாட்டிருக்கிறார்களே, எல்லாரும் எதிராக விமர்சனம் செய்கிறார்கள், தரம் கெட்ட விமர்சனம் செய்கிறார்கள் என்பதை தான் நாம் எல்லாரும் புரிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தாராம், ஆனால் யாருமே அவரை நல்லவன் என்று சொல்ல மாட்டார்களாம். அவருக்கு உள்ளத்திலே ரொம்ப வருத்தம். அவர் ஒரு சாதுவனிடத்தில் போய், ஐயா, நான் இந்த ஊர் மக்களுக்கு நிறைய நன்மை செய்கிறேன், யாருமே என்னை பாராட்ட மாட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னாராம். அதற்கு அந்த சாது சொன்னாராம், நாளை காலை சரியாக 5:30 என்னுடைய வீட்டிற்கு வா என்று சொன்னார். இந்த மனிதன் 5:30 அந்த சாதுடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது சாது அந்த மனிதனை அழைத்து தெருவிலே உட்கார வைத்தாராம். அப்பொழுது ஒரு கழுதை ஒன்று அங்கிருந்து வந்து கொண்டிருந்ததாம். சலவை தொழிலாளி ஒருவர் கழுதையை ஓட்டி கொண்டு வந்தாராம். அந்த கழுதையின் மேலே அழுக்கு துணிகள் பொதிகளாக இருந்ததாம். அந்த பொதிகளை சுமந்து கொண்டு அந்த கழுதை போய்கொண்டே இருந்ததாம். அவ்வளவுதான் முடிந்தது. மாலை நேரத்திலேயும் அவர் அப்படியாக தெருவிலே உட்கார வைத்தாராம். பொதிகளை சுமந்து கொண்டு அந்த கழுதை
துணிகளெல்லாம் துவைத்து காய வைக்கப்பட்டு நல்ல துணிகளாக அந்த கழுதை மறுபடியும் அதே ரோட்டை கடந்து சென்றதாம். உடனே அவர் கேட்டாராம் ஞானியனிடத்திலே சாதுவனிடத்தில், ஐயா இந்த கழுதைக்கும் நான் கேட்க வந்த அந்த விஷயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாராம். அப்பொழுதுதான் இந்த ஞானி சாது சொன்னாராம், தம்பி இந்த கழுதை போகும்பொழுது அழுக்கு துணியோடு போனது, ஐயோ நான் அழுக்கு துணியை சுமக்கிறேனே என்னை எல்லாரும் என்ன நினைப்பார்கள் என்று அது நினைத்ததா? இல்லை, அதுவாக போனது. ஆனால் வருகின்ற பொழுது நான் நல்ல துணியை சுமந்து வருகிறேன், எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும் என்று அந்த கழுதை நினைத்ததா? இல்லையே. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் எல்லாரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய சுவாபமும் நம்முடைய செயலும் என்றென்றைக்கும் மக்களுக்காக நன்மை செய்கிறதாகவே இருக்க வேண்டும் என்று அந்த ஞானி சாது அந்த மனிதத்திலே சொன்னாராம். ஆம் நண்பர்களே, இந்த 25வது இந்த வெள்ளி விழா ஆண்டிலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய நற்செய்தி என்னவென்றால், அருமை சகோதரர் அழகு சுந்தரம் அவர்களோடும் அருமை சகோதரர் மும்பை பவர்களோடும் நீங்கள் இணைந்து நீங்கள் இந்த தேசத்திலே அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள், இந்த இயக்கம் மீண்டும் மீண்டும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வு ரொம்ப நல்ல நிகழ்வு. தமிழர்கள் மத்தியில் விஜய் ரசிகர் மன்றம் மகாராஷ்டிராவில் பர்டிகுலராக மும்பையில் மக்களுக்கு தேவையான சில நல்ல சேவைகளை தொடர்ந்து வருஷா வருஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 17-20 வருஷமாக எனக்கு தெரியும். ரேரோடு தாருகானா, சிஜிஎஸ் காலனி, அண்டாபியல் போலீஸ் கிரவுண்ட், இப்படி நிறையா நிகழ்ச்சிகளில் இந்த இயக்கத்தோடு நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவி நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல சேவை, இது தொடர்ந்து செய்யட்டும். அதில் என்னோட பங்கேற்பு கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்திலே தோறி விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கி 25 வருஷங்கள் ஆய் கொண்டாடி போட்டுட்டு இருக்கோம். அது இல்லாமல் 25வது ஆண்டு வியாபி நடந்துருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டது, எங்களோட ரசிகர் எல்லாரும், விஜய் ரசிகர் அனந்தி, மக்கள் இயக்கம் ரசிகர் அனைவரும் கலந்து கொண்டது, இது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதாவது ஒரு மன்றம் தொடர்ந்து 25 வருஷம் ஆனதுன்றது ரொம்ப பெருமை. கண்டினியூ பண்ணுறது அதோட பெரிய விஷயம். எங்களை மாரி ரசிகர் தலைவருக்கு நாங்கள் கிடைச்ச ரசிகர் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து பல நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு தையல் மிஷினு, கல்வித்தொகை, இந்தமாரி பல திட்டங்களை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். பல மக்களுக்கு செய்கிறதுக்காக நாங்கள் வந்து நிகழ்ச்சிகளாக இது வந்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இது இல்லை, 25 வருஷமாக நாங்கள் இதுதான் பின்பற்றிட்டு இருக்கோம். தளபதி அண்ணா அவர்களுக்காக, எங்களால் முடிஞ்ச ஊனமன்ற பசங்களுக்கு, பள்ளிக்கூட இலவச பசங்களுக்கு சட்டை வேட்டி துணி பேக்கு ஸ்கூ இதுமாரி பல திட்டங்களை நாங்கள் வந்து எங்களுக்காகவும் தலைவர் பெருமைப்படுத்துறதுக்காகவும் பல செய்திகளை நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். பணம் வந்தால் கூட நல்ல பல தளபதியோட பணம் வந்தால் கூட பல நலத்திட்டங்களை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணி அதிகமாக செஞ்சு உதவிட்டு இருக்கோம். இந்தமாரி பல ரீச்சாக பல இது வந்து வெளியே தெரியறதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப தளபதியை வந்து பாப்புலராக ரொம்ப வந்து செயல்பட்டு உக்காந்துருக்கோம். அதுமாரி எங்களுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு தளபதியோட மன்றத்தையும் நாங்கள் ஈக்குவலாக 25 வருஷமாக கொண்டாட்டி வரோம். அது இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னும் 25வது வெள்ளி வியா என்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது மராத்திய மாநிலத்தில் இது வந்து பெரிய ஒரு விஷயந்தான். இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் கலந்துருக்கு இந்த நிகழ்ச்சியில், நாங்களும் கலந்து கொண்டதில் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் வந்து விஜய் ஃபங்க்ஷன்னாவே எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் வந்து கிளம்பி ஃபேன்ஸுங்களோட எல்லாம் நாங்கள் போயிடுவோம். ஃபங்க்ஷன்னாவே விஜய் ஃபங்க்ஷன்னாவே சொல்ல தேவையில்ல, பக்காவாக இருக்கும், செம்ம மாசாக இருக்கும். நான் வந்து இங்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், பட் இதேமாரி ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப கூட்டு வந்த அண்ணன் சார்லஸ் அண்ணன், கூட இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நண்பா நண்பா சொல்றத கேளு நண்பா, ஐயா நண்பா நண்பா சொல்றத கேளு நண்பா. படா கண்ணா நண்பா என் கூட இரு தெம்பா, கதலு பண்ணாத நேரம் பெறுவோம்பா. படா கண்ணா நண்பா என் கூட இரு தெம்பா, கதலு பண்ணாத நேரம் பெறுவோம்பா. நண்பா நண்பா சொல்றத கேளு நண்பா, என் நண்பா நண்பா சொல்றத கேளு நண்பா. சிஞ்சரான காதல் பிரிஞ்சு போன சாரல், என் சிஞ்சரான காதல் பிரிஞ்சு போன சாரல். பொண்ணான மனசு பூவான மனசு, வைக்காத பொண்ணு மேல ஆசை, வைக்காத பொண்ணு மேல ஆசை. பொண்ணான மனசு பூவான மனசு, வைக்காத பொண்ணு மேல ஆசை. நண்பா வைக்காத பொண்ணு மேல ஆசை. வந்து விஜய் மக்களுக்கு நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு, ரொம்ப வருஷமா 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அழகு சுந்தரமும் பால் வந்து இணை பிரியாம நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி தொடர்ந்து பண்றதுக்கு எங்களோட ஆதரவு எப்பவும் இருக்கும். நல்ல ஒரு இயக்கம். ஆக்சுவலி விஜயோடைய இயக்கம் ஏற்கனவே நல்ல இயக்கம் தான். விஜயோடைய கூட்டணி சேர்ந்து நல்லா பண்றாங்க மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா பண்றது ரொம்ப முக்கியம். அது இந்த அழகு சுந்தரமும் பால் அவங்களோட கூட்டணி எல்லாம் சேர்ந்து நல்லா எப்பவுமே ரெகுலராக இந்த ப்ரோக்ராம் அரசு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு என்னோட எப்பவும் ஆதரவு இருக்கும். மராட்டிய மாநில தளபதி விஜய் மக்கள் இயக்கம் இந்த வெள்ளி விழாவிலே கலந்து கொண்டவர்களுக்காக தாயகத்திலிருந்து வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு அண்ணன் புஷி திரு என் ஆனந்த் அவர்களே, திரு ரவிராஜா அவர்களே, ஏசி குமார் அவர்களே, மற்றும் தாராவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வர்ஷா கைக்வாட் அவர்களே, திரு சூசே அவர்களே, அண்ணன் பாக்யநாதன் அவர்களே, அண்ணன் ராஜேந்திர சுவாமி அவர்களே, அல்வின்தாஸ் அவர்களே, திரு அல்டின் அருவா அவர்களே, பன்னீர்செல்வன் அவர்களே, அந்தமானிலிருந்து வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் திரு சீனிவாசன் அவர்களே, இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை மிகவும் விமரிசையாக மக்களின் நலத்திட்டத்தோடு மிகவும் எத்தனையோட நம்ம தமிழ் நடிகர்களில் வந்து நிறையா நற்பணி மன்றம் இருக்குது. மும்பையில் எத்தனை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக எல்லாரோடும் பாராட்டக்கூடிய வகையில் மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டுமோ அந்த சேவையை மிகவும் நன்றாக 1 வருஷம் செஞ்சுட்டு 5 வருஷம் விட்டுறதில்லை, தொடர்ந்து வருடா வருடம் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கும் திரு அழகு சுந்தரம், மும்பை பவுல், திரு கார்த்திக் சுவாமி, திரு சுப்பிரமணி, வெங்கடேஷ், பிரபு மோகன், கே பாலாஜி மற்றும் இதில் குறிப்பிடாத இவர்களோடு சேர்ந்து மிகவும் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் மும்பையைச் சேர்ந்த அனைத்து விஜய் மக்கள் ரசிகர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கும் வீர இளைஞர்களுக்கும் எனது பொன்மானை பொழுதின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஜய் மக்கள் இயக்கத்தோட கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா எனக்கும் சம்பந்தம் இருக்கு. திரு விஜய் சார் அவருடைய அப்பா ரெயில்ரோட் தாருகானா, அங்க வந்து பெரிய அப்போ வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்த புதுசு. கம்ப்யூட்டர் கொடுக்கறது லேப்டாப் கொடுக்கறது வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கத்தில் திரு ஐயா விஜய் அவர்களுடைய அப்பா வந்து திரு சந்திரசேகர் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து டைரக்டாக ரயில் ரோட்டில் கொடுக்கையில் அந்த ஃபங்க்ஷனில் நான் தான் முக்கிய பொறுப்பாளராக இருந்தேன். திரு ஆல் இண்டியா பொறுப்பாளர் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டாப்பில் ஜிஜிஎஸ் காலனியில் செக்டர் 7 போலீஸ் கிரவுண்டு கால் வைக்க இடம் இல்லை, அவ்வளவு பெரிய கூட்டம். அதில் திரு விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க. இன்னொன்று சொல்ல போனால், இங்கே இந்தியாவில் அதிகமான நடிகர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அதிகமான உறுப்பினர்கள் எந்த நடிகருக்கு இருக்காங்கன்னா விஜய்க்கு தான் இருக்கிறாங்க. அது மனப்பூர்வமாக எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் நடிக்கிறது ஒரு பொழுதுபோக்கு தொழில், இதெல்லாம் தாண்டி மக்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது திரையில் மட்டுமல்ல மக்களுடைய சேவையில் நிரந்தரமாக நான் மனதில் நிற்கிறேன் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் மனசார கூறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வர்ஷா கைக்வாட் மேடம், நாங்கள்லாம் டெய்லி மக்களை சந்திக்கிறோம்.
குலாபாவிலிருந்து காந்திவேலி இந்த பக்கம் மும்பையினுடைய கடைசி பகுதியிலேருந்து நிறையா பேர் டெய்லி வராங்க. இங்கே உங்களோட ஆதரவாலும் கடவுளோட ஆதரவாலும் ஒரு தமிழன் மகாராஷ்டிராவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் உங்களோட ஆசீர்வாதத்தால் ஆயிருக்கேன். இப்போ அவங்களுக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தெரியல. நம்மால் ஒருத்தர் இருக்கார், கோலிவாடாவில் போனால் நம்ம ஏதாவது அவர்கிட்ட சொல்லி நம்ம குறைகளை. இதில் என்னென்னா, நம்ம மொழியாலும் இனத்தாலும் ஒன்றுபட்ட ஒரு இனம். இந்த இனத்தினுடைய வேகமும் உற்சாகமும் எந்த இனத்துக்குமே இருக்காது, நான் எல்லாருக்குமே தெரியாது. இப்போ இந்த நிகழ்ச்சி இன்னும் காலையில் 5 மணி வரைக்கும் நடந்தாலும் இந்த உற்சாகம் வந்து குறையவே குறையாது. அது அதுக்கு தான் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. அந்த தனியே அவனுக்கு ஒரு குணம் இருக்குன்னா, உலகத்திலே இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலே நம்மளுடைய உற்சாகமும் வீரமும் காதலும் நிறைந்த நாடு தான் தமிழ்நாடு. இந்த தமிழர்கள் உலகம் முழுக்க பரவியிருக்காங்க. எங்கே போனாலும் நமது கலாச்சாரத்தை விடுறதில்லை, நம்மளுடைய தமிழை விடுறதில்லை. தமிழ்நாட்டில் நிறையா அரசியல் பேசுகிறாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹிந்தி கற்றுக்கிடக்கூடாது, அது கற்றுக்கக்கூடாது, இது கற்றுக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அனைவரும் ஜாஸ்தி தமிழ் பேசுகிறத விட இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. இங்கிலீஷ் பேசுகிறதுனால தமிழை மறக்கிறது கிடையாது. இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் வேலை தேடி வர்றப்ப ஹிந்தி மராட்டி தெரியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் படிக்கலாம் தமிழ்நாட்டில் 11th 12th வரைக்கும் ஹிந்தி கற்றுக்க முடியாது. இங்கே ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வேலை தேடி வர்றவங்க கஷ்டப்படுறாங்க. மொழியை தயவு செய்து தமிழ்நாட்டில் அரசியலாக்காதீர்கள். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. உண்மையான தமிழன்னா நீ 1000 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் உன் ரத்தத்தில் ஊர்ன தமிழை யாராலும் மாற்ற முடியாதியா? அதுதான் உண்மையான தாய்மொழி தமிழ். இதையே அரசியல் ஆக்குறீங்க. மொழியை இவர் இதுக்கு முன்னால் பிரதம மந்திரியாக இருந்தவர் 21 லாங்குவேஜ் பேசியிருக்காரு. அதனால என்ன, அவங்க லாங்குவேஜ் மதர் டங் மறந்து போச்சா என்ன? அது நம்ம தாய் பால் கொடுத்த அப்படியே கொடுக்கையில் பேசி பேசி வளர்த்த மொழி. அது சாகிற வரைக்கும் சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கிற வரைக்கும் உண்மையாக நீ தமிழ்காரன் அந்த தமிழை யாராலும் மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, எந்த மொழியால் பிரிக்கவும் முடியாது. ஆகையினால நாம் தமிழனாக ஒன்று சேர்வோம். யார் எந்த கட்சியில் இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. தமிழன்னு வந்தால் நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். தமிழர்களுக்காக போராடுவோம், தமிழ் மொழிக்காக நாம் ஒன்று சேர்வோம் என்று கேட்டுக்கொண்டு, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். தமிழ் எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். மும்பை தமிழர்கள், உலகத் தமிழர்கள் அனைவரும் எல்லா வசதிகளையும் பெற்று நீரோடி வாழும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த விஜய் ரசிகர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த உங்களுடைய தொடர்ச்சியான இந்த நல்ல செயல்களை செய்து கொண்டிருங்கள், நானும் உங்களோடு இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுடைய நற்பணி இயக்கம் வந்து கடந்த 2019 வரலும் 1994 25 ஆண்டு காலமாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரசிகர் மன்றமும் செயல்படும் வழியே இருக்குதா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனால் தளபதிக்குன்னு ரசிகர் மன்றம் ஆரம்பித்து இன்றைக்கி நற்பணி இயக்கமாக இன்றைக்கி மக்கள் இயக்கமாக இங்கே இன்றைக்கி செயல்பட்டு வராங்க. இதனுடைய தலைவர் அழகு சுந்தரம், அதுக்கப்புறம் செயலாளர் மும்பை பவுல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பில் சாதாரண ஒவ்வொரு ரசிகருக்கும் ரசிகர் மன்றம் வைத்தால் ஃப்ளெக்ஸ் அடிப்பார்கள், விசில் அடிப்பார்கள். ஆனால் அதையே தாண்டி ஒரு நலத்திட்டங்கள் வழங்குகின்ற ஒரு நடிகர் என்றால் தளபதி விஜய் அவர்கள் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நலத்திட்டங்கள் வழங்கி இந்த இயக்கத்தை சிறப்பாக செயல்பட்டு வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் திருச்சி மாவட்ட தலைவர், அவருடைய அழைப்பதில் ஏற்று இன்றைக்கி 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவுக்கு நான் வருகை தந்திருக்கிறோம். ஒரு விழாவில் சும்மா சொல்லக்கூடாது, ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா தையல் இயந்திரங்கள் தயார் பண்ணியிருக்கிறாங்க, ஏழைகளுக்கு வேஷ்டி சேலை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை, இப்படி வந்து நலத்திட்டங்கள் நிறைய அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மிக பெருமையாக நினைக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து தளபதி விக்கும் மஜ்ஜை மக்கள் இயக்கம் 25 ஆண்டுகளில் அடுத்த 50ஆம் ஆண்டு பொன் விழாவும் எடுப்பாங்கன்னு சொல்லி வாழ்த்துறேன். இந்த விழாவை சிறப்பிக்க என்னோட திருச்சி மாவட்ட தலைமை சார்பாக வாழ்த்தில் தெரிவித்து நன்றி, வணக்கம். விஜயனுடைய மக்கள் இயக்கம் பவுல் அவர்களும் அழகு சுந்தரம் அவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் மக்களுக்கு நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
25வது வெள்ளி விழா கொண்டாடும் வகையில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மென்மேலும் பல உதவிகள் செய்து வெற்றி பெறுமாறு அனைத்து மக்களுக்கும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு திரைப்பட நடிகர், தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு மக்களால் விரும்பப்படுகிற ஒரு நடிகர், அவரை பின்பற்றி வழிநடக்கூடிய அவருடைய ரசிகர்கள் வந்து 25 வருஷமாட்டு நல்ல சேவைகள் மகாராஷ்டிரா மண்ணில் செய்து வந்துருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். அரசியல்வாதிகள் மாதிரி தான், அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ அவங்க வீட்டு பைசா ஒன்றும் செலவழிக்கலை, அதே மாதிரி இவங்களாவது சொந்த காசை செலவழித்து மக்களுக்கு நன்மை செய்யறாங்க, கண்டிப்பாக இவங்கள கண்டிப்பாக பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனது. நான் ஏசி குமார், மாநில துணைச் செயலாளராக இருக்கேன். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநில தலைவர் அலகு சுந்தரா அவர்களும் மும்பை பவுல் அவர்களும் நண்பர்களாக 25 வருஷத்துக்கு மேலே தெரியும், நண்பர்களாக 25 வருஷத்துக்கு மேலே தெரியும் எனக்கு. அவங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் பொதுமக்களுக்கு நற்பணிகள் செய்து உதவிகளை செய்கிறத ஊடகங்கள் வாயிலாகவும் நேரிலும் நான் பல முறை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த முறை இவர்கள் நற்பணி செய்து இருந்து 24 ஆண்டு கழித்து 25வது ஆண்டு துவக்கோளருக்கு நாங்கள் மும்பைக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப சிறப்பு மலராக வெளியிட்டிருக்காங்க. இந்த சிறப்பு மலர் வெளியிட்டு வந்திருக்கு நான் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி மும்பை பவுல் அழகு சுந்தர் அவர்களும் பழுவூர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடியதுக்கு மகிழேந்திய மன்ற தளபதி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வெள்ளி விழா நடத்துறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகாராஷ்டிராவில் வந்து இது 25வது வருஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் சீரும் சிறப்பாக நடக்கணும். அண்ணன் அழகு அண்ணன் அவங்க கூட இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இன்னும் இது மாதிரி பல இது நடக்கணும், நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்போம். மராட்டிய மாநில தலைமை மக்கள் இயக்கம் இன்னைக்கு 100வது ஆண்டு விழா கொண்டாடுகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா நடிகருக்குமே வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அன்றைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தான் மன்றம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் உலாநாயகன் கமலுக்கும் சரத்குமாருக்கும் சத்யராஜுக்கும் கேப்டனுக்கு மன்றம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் எந்த நகரத்துக்கு போனாலும் எங்கள் தளபதி அவர்களுக்கு நற்பணி இயக்கமாக மட்டுமில்லாமல் மக்கள் இயக்கமாக செயல்பட்டுருக்காங்க. இன்றைக்கி இவங்க 25 ஆண்டு காலம் கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி இங்கே நடந்தது ஒரு சாதாரண விழாவில் முப்பெரும் விழா. ஒன்று தளபதியின் திருமண நாள், இன்னொன்று நற்பணி விழா, இன்னொன்று வெள்ளி விழா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மற்ற நாங்கள் தமிழகம் முழுவதுமே நாங்கள் போயிருக்கோம், ஏன் இந்தியா ஃபுல்லாக கூட போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பாம்பே வந்தது ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த இடத்துல தளபதிக்கு மன்றம் வச்சு அதை 25 வருஷம் நடத்தி விழா விழாடுறதுமோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் முக்கிய பிரமுகர்கள்லாம்
தளபதி பற்றி பேசுறத கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையாக சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்திருக்க அத்தனை பேட காலில் படுகிற தூசிக்கு நன்றி சொல்ல கண்டுபட்டிருக்கேன். தளபதியோட மாநில செயலாளர் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுவும் இந்தளவுக்கு மராட்டிய மாநிலத்தில் ரசிகர்கள் இருக்கிற நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டாவது வர்ற தீபாவளி அன்னைக்கு பிகில் கேட்குது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தளபதியை ஸ்க்ரீனில் காட்டினாலே பிகில் சத்தம் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தளபதியே பிகில் அடித்தா எப்படி இருக்கும் முடிவு பண்ணிக்கங்க. தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவிற்கு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் 25 ஆண்டு வெள்ளி விழா மலர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நாங்களெல்லாம் மனிதனாக இருந்தாலும் தெய்வமாக மதிக்கக்கூடிய தளபதி விஜய் அவருடைய போர்ப்படை தளபதி, அகில இந்திய தலைமை விஜய் மக்கள் இயக்கத்துடைய பொறுப்பாளர், மரியாதைக்குரிய புசி என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே, மாநில செயலாளர் அண்ணன் ரவிராஜா அவர்களே, மாநில துணை செயலாளர் ஏசி குமார் அவர்களே, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே, வேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற திருச்சி மாவட்ட தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தை சார்பாக முதற்கன மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் வங்க கடலோரம் சந்தன வேடையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் அண்ணாவின் இதய கணையாம், தானை தலைவராம், தங்க தலைவராம், புரட்சி தலைவராம், பொன்மலச்சம்பலாம், எங்கள் தங்கம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்று தமிழகத்தில் முடிசூடா மன்னனாக வருகின்ற ஒரே தளபதியும், நாளை தமிழகத்தின் சரித்திரத்திலும் எங்களை போன்ற இளைஞர்கள் மட்டும் அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குடிசையில் ஏழை தாய்மார்கள் உள்ளத்தில் எப்படி குடிகொண்டாரோ அதனை அடுத்ததாக தமிழகத்தில் இளைஞர்களை ஏழைகளிலிருந்து குடிகின்ற ஒரே தளபதி தமிழின தளபதி டாக்டர் விஜய் அவர்கள். எங்கள் தளபதி விஜய் அவர்களை வணங்கி இந்த 25வது ஆண்டு வெள்ளி விழா, இது சர்வ சாதாரணமாக அல்ல. தமிழகத்தில் எத்தனோ நடிகர்கள் இருந்திருக்கலாம், எத்தனோ நடிகர்களுடைய திரைப்படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் தமிழகத்தில் ஒரு தமிழின தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் அல்ல, தர்ப்பணி மன்றம் அல்ல, மக்கள் இயக்கம் உருவாகி இன்று மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகின்ற ஒரு இயக்கம் என்றால் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மட்டும்தான். அந்த வகையில் இன்று மராட்டிய மாநிலம் மும்பையில் என் அருமை தம்பி மும்பை பவுல் அவர்கள் செயலாளராகவும் இந்த இயக்கத்துடைய தலைவராக அழகு சுந்தரம் அவர்களும் இணைந்து இரட்டைக்குள்ள துப்பாக்கி போல் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த பகுதியை சார்ந்த ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் என்றால் உடனே ஓடக்கூடியவர் இரண்டு தம்பிமார்கள். அந்த வகையில் தளபதிக்கு கிடைத்த பொக்கிஷம் மும்பை மாநிலம். அந்த வகையிலே அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அத்தனை நிர்வாகிகளையும் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம், உளமார பாராட்டுகிறோம். இந்த 25வது ஆண்டு வெள்ளி விழா அல்ல, அடுத்த 50வது ஆண்டு வெள்ளி விழா அடுத்த ஆண்டு விழாவுக்கும் நாங்கள் வருவோம். காரணம், ஏழைகளை மதிக்கக்கூடியவர் தளபதி விஜய் அவர்கள். இன்னும் சொல்ல போனவென்றால், தமிழகத்திலே ஒரு குழந்தைக்கு இறுதிய ஆபரேஷன் என்றவுடன் மாநில பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அருமையா புசி என் ஆனந்தகுலை சொன்னவுடன் தளபதிய சென்று உடனடியாக அந்த குழந்தைக்கு இறுதி ஆபரேஷனுக்கு தளபதியுடைய பொற்கரங்களால் நிதி வழங்கி என்ற குழந்தை இன்று நன்றாக இருக்கிறது. 9 மாத ஆண் குழந்தைக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டவுடன் தளபதி இடத்தில் உடனடியாக மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில பொறுப்பாளர் ஐயா புசி என் ஆனந்த் அவர்கள் முறையிட்டவுடன் உடனடியாக நிதி வழங்கி இன்று குழந்தை நன்றாக இருக்கின்றால் அந்த குழந்தைகளில் சிரிப்பில் இளைய தளபதியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து எத்தனோ நலத்திட்ட உதவிகள். அந்த வகையில் மரியாதைக்குரிய அழக சுந்தரம் அவர்களும் சரி, மும்பை பவுல் அவர்களும் சரி, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே சேர்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பாக்கியம் ஏதோ ஒரு பின்னடி எதிர்பார்க்கலாம், ஒரு எம்எல்ஏவோ மாமன்ற உறுப்பினராகவோ அல்லது எம்பியாவோ அமைச்சராகலாம். ஆனால் மகாராஷ்டிர மாநிலத்திலே செய்கின்ற உதவி, ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி, அந்த வகையிலே அழகு சுந்தரம் அவர்களும் மும்பை பாலு அவர்களும் இணைந்து
இது போன்ற விழாவை நடத்துகிறார்கள். நேலத்தின் அருமை கருதி நான் சற்று சுருக்கமாக முடிக்கிறேன். இன்ன பேச வேண்டும் என்றால் எங்களுடைய மாநில பொறுப்பாளர்களும் மற்றும் அத்தனை நிர்வாகிகளும் பேச இருக்கின்ற காரணத்தினால் இது போல தொடர்ந்து நலத்திட்டங்களை மறையக்கூடிய அழகு சுந்தர் அவர்களும் மும்பை பாலுவர்களும் அத்தனை நிர்வாகிகளும் தொடர்ந்து செய்வார்கள். தளபதியின் எஃகு கோட்டையாக இந்த மும்பை கோட்டை இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு தளபதிக்கு என்றென்றும் இந்த விஜய் மக்கள் இயக்கத்துடைய 25 ஆண்டு விழாவை மென்மேலும் சிறக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு மக்களுக்கான பணிகளை செய்கிற ஒரு மக்கள் இயக்கமாக நடத்துகிறாங்க. அதனால் அதை ஒரு மகிழ்ச்சியாக பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து இன்றைய வரைக்கும் யாரையும் ஒரு ரசிகராக இருந்ததில்லை. என்னுடைய ஒரு வியூ வந்து மும்பை மக்களை பார்த்து ரசிக்கக்கூடியவன். ஏன்னா கடல் கடந்து மலை கடந்து இங்கே வந்து ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு இயக்கமாக இந்த தளபதி விஜயுடைய மக்கள் இயக்கம் அந்த பணிகளை செய்கிறாங்க. அதனால் அதை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு 25 வருஷமாக மன்றம் நடத்திட்டு வரோம். அழகு சுந்தரம் பவுல் அண்ணா இவங்கெல்லாம் நடத்திட்டு வந்திருக்காங்க. இது கீழே நான் தெரு மக்கள் இயக்கத்தில் நான் வடலா பிரசிடண்ட் விஜய் நான் பேசுகிறேன். இப்போ இந்த 25 வருஷமாக நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இது 25 தளபதி ஃபேனாக மோஸ்ட்டாக இவர் சொல்கிற ஸ்பீச்சும் படம் நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தளபதினாலே ரொம்ப இது சொல்ல மாஸ் தான். ஆனால் இவர் இப்போ இந்த மக்கள் மன்றத்தின் மூலியமாக நாங்கள் மக்களுக்கு இப்போ செய்கிறது செய்கிறதும் எங்களுக்கு நல்லாயிருக்கு. இது தொடர்ந்து செய்வோம். இது 25-50 வருஷமாக நாங்கள் ஆகுவோம். அழகு சுந்தரம் வந்து இந்த மாதிரி 25 வெள்ளி விழா வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. இது மூலியமா மக்களுக்கு ரொம்ப சேவைகள் முதல்ல இப்போ இல்லை முதல்லேருந்து அவர் செஞ்சுட்டு வராரு. தையல் மிஷின்ல இருந்து புத்தகம் இலவச புத்தகம் கொடுக்கறதுலேருந்து ரொம்ப விஷயங்கள் அவர் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து எங்களால் அக்னி தமிழன் டீம் தரப்புலேருந்து நாங்கள் வந்து நின்று இந்த சேவையில் வந்து ஒரு பங்காக இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை தான். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி சேவைகள் எப்போதும் இந்த எதிர்காலத்துலேயும் செய்யும்போது கண்டிப்பாக நாங்கள் அது கூட நின்று அவருக்கு உதவிகரமாக நிற்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இது 25 வெள்ளி விழான்றது வந்து ஒரு பெருமையான விஷயம். மும்பை மராட்டிய மக்கள் வாழக்கூடிய மராட்டி மாநிலத்தில் அவர் தனி மனிதனாக நிற்கி நின்று அவர் ஒரு மக்கள் தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து இது கொண்டு போய் முன்னணியில் நின்று இதை நடத்திட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து அவரை நினச்சி அழகு சுந்தரம் அவர்களை நினச்சி நம்ம விஜய் நடிகர் விஜய் அவர்கள் கூட கண்டிப்பாக பெருமைப்படுவார்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தளபதி விஜய் அவர்களுக்காக நாங்கள் 25 வெள்ளி விழா கொண்டாடுறோம். நண்பன் பாய்ஸ்லேருந்து சீத்தாயம் பகுதியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் தளபதிக்கு நாங்கள் 25 இது பண்ணுறதால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த காரணம் எதுக்குன்னா எங்களை போல் தளபதி ரசிகர் எல்லாமும் இது ஒன்றா கூடுற வரோம். எங்களுக்கு படம் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாரி எங்கள் தளபதிக்காக நாங்கள் என்றைக்குமே ஒன்றா இருப்போம். எங்கள் தளபதி ரசிகர் என்றைக்குமே ஒன்று தான். எங்கள் மக்களுக்காக நாங்கள் என்றைக்கும் எதுவும் செய்வோம். இது எல்லாம் எங்களுக்காக செஞ்சுட்ருக்கோம் தளபதிக்காக. எங்கள் தளபதி வெள்ளி விழான்னு நாங்கள் வந்து புக்கு வந்து எங்கள் தளபதி சில்வர் ஜூபி செஞ்சிட்ருக்கோம். அந்த காரணத்தால் இது வந்து எல்லாம் ஒன்றாகிட்ருக்கோம். இன்னொன்று எனக்கு பதட்டத்தில் என்ன பேசணும்னு தெரில. ஆனால் தளபதிக்காக என்றைக்கும் தளபதி வெறியன் நான் தளபதி. எங்களோட அகில இந்திய பொறுப்பாளருக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா அவங்க தாராவி தொகுதி எம்எல்ஏ சொன்னாங்க தாராவியில் உள்ள மக்கள் வந்து தளபதியை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்ட்டு. தாராவியில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை மும்பை மகாராஷ்டிராவில் இருக்க எல்லா மக்களும் தளபதி ரசிகர்களும் அதைத்தான் எதிர்பார்த்து அவளோட இருக்கிறோம். அவரோட முகத்தை வந்து நாங்கள் திரையில பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் நேரில் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சவுண்டு. அதை வந்து எங்கள் அகில இந்திய பொறுப்பாளர் தான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளாக வைக்கிறோம். அதை வந்து மராட்டிய மாநில தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மட்டும் இல்லாமல் மராட்டிய மக்களோட கோரிக்கையாகவே உங்கள்கிட்ட வைக்கிறோம். அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உங்களோட இதுதான். விஜய் மக்கள் இயக்கம் அதாவது தளபதி விஜயுடைய மக்கள் இயக்கம் நடத்துகின்ற இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி நான் தமிழகத்தில் அதிக நாட்களாக இருக்கிறேன். ஆனாலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் கூட நான் அவருக்கு ரசிகனாக இருந்தது கிடையாது. எந்த ஒரு நடிகருக்கும் நான் ரசிகனாக இருந்தது கிடையாது. என்னுடைய ரசிப்பு எல்லாம் கடல் கடந்து மலை கடந்து பல மைல்களுக்கு அப்பாற்பட்டு இந்த மும்பை நகரத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் நான் ரசிகன். தமிழ் மக்களை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன்.
தமிழ் மக்கள் இங்கே 1 முதல் 7 வரை இலவசமாக கல்வி கற்கிறார்கள். 1 முதல் 7 வரை தமிழ் மாணவர்கள். 7க்கு பின்பு அவர்களுக்கு கல்வி தமிழிலே கிடையாது. அதனால் 100க்கு 90 விழுக்காடு பிள்ளைகள் 10th 10th வகுப்பில் ஃபெயில் ஆகிறது. இதை மனதில் எண்ணி மும்பையில் மகாராஷ்டிரா எஜுகேஷன் வெல்பர் ட்ரஸ்ட் என்கிற ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி பள்ளியை நடத்தினோம். குறைந்த கட்டணம் 75 ரூபாய். 75 ரூபாய் கட்டுவதற்கு பிள்ளைகள் கஷ்டப்பட்டது கட்ட முடியவில்லை. ஏழையின் கல்வி தேசத்தின் எழுச்சி என்று இலவசமாக கம்பன் உயர்நிலை பள்ளியில் இலவசமாக 7 ஆண்டுகளாக இலவசமாக நடத்தி வருகிறேன். இன்றைக்கு விஜயுடைய மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற இந்த இருவரை எனக்கு அதிகமாய் தெரியும். அழகு சுந்தரம், அதற்கப்புறம் மும்பை பவுல். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் என்ன வந்து சொன்னார்கள், நான் எந்த சினிமாவை பார்த்ததும் கிடையாது, எந்த சினிமாவினுடைய அந்த கதாநாயகர்களை ரசிகர்களாக ரசித்து ரசிகன் ஆனதும் கிடையாது, ஆனால் நீங்கள் மக்கள் இயக்கம் என்று வைத்து மக்களுக்கு பணி செய்கிற இயக்கமாக இருக்கிறதுனால் உங்கள் இயக்கத்திற்கு உங்கள் நிகழ்ச்சிக்கு இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் வந்து கலந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கிறேன். அவருடைய பணி சிறக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்திலிருந்து கடல் கடந்து மலை கடந்து பல மைல்கள் கடந்து இங்கே வந்து வாழுகின்றவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சியும் சரி, தமிழகத்தில் இருக்கிற நடிகர்களும் சரி, தமிழகத்தில் இருக்கிற எவராலும் எந்த நன்மையும் கிடையாது. ஏனென்றால் இங்கே முதலாக கல்வி நிலையத்தை உருவாக்கிய போது ஐயா பாக்கியநாதன் அவர்கள், ராஜா உடையார் போன்றவர்கள் எல்லாம் கூட நின்று துணை செய்தார்கள். உங்களுக்கு துணை நிற்கிறோம். ஏனென்றால் அவர்கள் விசாரித்தார்கள், ஏன் நீங்கள் தமிழ் பள்ளியை தொடங்குகிறீர்கள் என்று. இங்கே 8, 9, 10 தமிழ் பள்ளி கிடையாது. அதனால் பிள்ளைகள் முழுதும் ஒரு முறை இந்த மட்டுங்கா இங்கே இருக்கிற எல்கே வாஜி பள்ளிக்கூடத்திலே 600 பிள்ளைகள் எழுதியதில் 450 பிள்ளைகள் ஃபெயில் ஆனது. 600 பிள்ளை ஸ்ட்ரென்த் எழுதினதில் 450 பிள்ளைகள் ஃபெயில் ஆனது. ஏனென்றால் இப்படி தமிழர்களுக்கு வந்து 10th வகுப்பு படித்தால் அவர்கள் அடுத்த வேலையை செய்வார்கள். ஒரு செராக்ஸ் கடையில் போய் ஒரு வேலை பார்க்கதா இருந்தாலும் 10 படித்திருக்கணும். ஒரு ரிக்ஷா ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வாங்கினாலும் 10 படித்திருக்கணும். அப்போ அந்த 10 தாண்ட முடியாதனால் நம்முடைய மாணவ செல்வங்கள் இளைஞருடைய வாழ்க்கை திசை மாறி போகிறது என்று சொல்லி இந்த கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கி இலவச கல்வியை வழங்குகிறோம். இந்த நல்ல பணியை செய்கிறதான இந்த மக்கள் இயக்கத்திற்கு மும்பையில் இருக்கின்ற எல்லா பெரியவர்களை எல்லா சமூக முன்னோடிகளையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அவர்களை மனதார பாராட்டுகிறேன். வந்திருக்கிற என்னுடைய மும்பை சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மராட்டிய மாநில தளபதி விஜய் மக்கள் இயக்க வெள்ளி விழா நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து இங்கே கலந்து கொண்டு அனைவரையும் மகிழ்விக்க வந்திருக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய உயர் திரு புஷ்ய ஆனந்த், பொறுப்பாளர் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அண்ணன் அவர்களே, மற்றும் தாயகத்திலிருந்து கலந்து கொள்ள வேண்டியிருக்கும் அண்ணனார் ரவிராஜா அவர்களே, சி ராஜேந்திரன் அவர்களே, ஏசி குமார் அவர்களே, மற்றும் நமக்கு எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கும் வர்ஷா தாய் அவர்களே, அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, ஐயா சுசே அவர்களே, அண்ணாச்சி பாக்கியநாதன் அவர்களே, சுரேசனன் அவர்களே, உடையார் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு குடும்ப விழாவாக நடத்தி கொண்டிருக்கும் மராட்டிய மாநில பொறுப்பாளர் தம்பி அழகுசுந்தரம் அவர்களே, முன்னிலை வகிக்கும் மராட்டிய மாநில பொறுப்பாளர் தம்பி மும்பை பவுல் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் சிறப்புற நடைபெற கலந்து கொண்டு உங்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் விஜய் நற்பணி மன்ற அனைத்து தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. நான் சுருக்கமாக பேசிக்கிறேன். விஜய் மக்கள் இயக்கத்திற்கும் விஜய் தளபதி விஜய் அவர்களுக்கும்
என்னுடைய தொடர்பு எப்படி உருவாச்சுன்னு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரசிகன். நாங்கள் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படிப்பகம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பம்பாயில் பிறந்த நாள் விழா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா பம்பாயில் மும்பையில் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வர்றதுனா எங்களுடைய டீம் தான் பல ஆண்டு காலமாக நான் கொண்டாடி இருந்திருக்கோம். என்னுடைய பையன் கார்த்திக் சுவாமி வயசு 5 ஆனது பிறகு அவன் ஒரு விஜய் ரசிகன் சொல்கிற கூட ஐயா ஆனந்த் சார் கிட்ட சிரிப்பார். தமிழ்நாட்டுக்கு போனால் முதல்ல போய் ஏன்னா அங்கே ரோகிணி தியேட்டரோட ஓனர் வந்து எனக்கு தூரத்து சொந்தக்காரர் பன்னீர்செல்வம் அவர்கள். அங்கே போனால் ரோகிணி தியேட்டரில் போய் தான் நாங்கள் படம் பார்க்கணும், ஏன்னா அங்கே உள்ள லைட் செட்டிங். அவங்க கூட சேர்ந்து அந்த முதல் படத்தில் முதல் காட்சி பார்த்து பார்த்து இப்போ நானும் உங்களோட சேர்ந்து நானும் விஜய் ரசிகர் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா 2002 அப்போது வந்து அழகு சுந்தரத்துக்கு பவுலுக்கு இப்ராஹிம் அவங்களாம் வயசு எவ்வளோ இருக்கும் இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். இப்போயும் 35 வயசு தான் இருக்கும், அப்போ 2002 எவ்வளோ வயசு இருக்கும் பாருங்கள். மான்கூரில் அனாதை ஆசிரமத்துக்கு உணவு வழங்குறதுக்காக என்னைய அண்ணாச்சி பாக்கியநாதன் அவர்கள், சுரேஷனோட அண்ணன் நாகேஷ் அண்ணன், நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போயே அந்த நிகழ்ச்சியில் 2-3 பேருக்கு சால்வோ போட சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போலாம் பார்த்தா எல்லாருமே 10-15 வயசு பசங்களாக தான் இருந்தாங்க. 15 வயசு தான் இருக்கும் எங்களுக்கு சிரிப்பு ஒரு பக்கம், பாக்கியநாதன் அண்ணாச்சி கூட சொன்னாங்க என்னப்பா அவங்க தலைவர்கள்லாம் இப்படித்தான் இருக்காங்களான்னு. எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி பசுமையாக இருக்குது. எதுக்காக இந்த உதாரணத்தை காட்டுறேன் அப்படின்னா, அந்த சின்ன வயசுலேயே நம்மளால் முடிஞ்ச சேவைகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வளர்ந்து இன்றைக்கி வரைக்கும் இடையில சமீபத்தில் ஒரு சின்ன விஷயமா பவுலுக்கு நான் ஃபோன் அடிச்சிருந்தேன், தம்பி எங்கேயா இருக்க அப்படின்னு. ஏன்னா எதுக்குன்னா நான் அந்தளவுக்கு நெருங்கி பழகிறதுனால உரிமையாக தம்பி தான் கூப்பிடுவேன். அண்ணே நான் கஜா புயலுக்கு நிவாரண நிதி வழங்குறதுக்காக நாகை மாவட்டத்தில் இருக்கேன்னு. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, தன்னால் முடிஞ்ச உதவியில் எங்கே தேவையோ அங்கே போய் முதல்ல செய்கிறதுல விஜய் ரசிகர் மன்றம் முன்னாடி நிற்கிறதுனால நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்களும் தமிழர் கூட்டமைப்புன்னு கேப்டன் அண்ணன் தலைமையில் எல்லோரும் சேர்ந்து ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருந்தாலுமே சிறப்பாக எல்லோரும் இணைந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விழாவில் ஒரு நிகழ்ச்சியை நான் பதிவு வைக்க ஆசைப்பட்றேன். தமிழ்நாடு பவன் இங்கே மும்பையில் கட்டுறதுக்காக நிறைய கோரிக்கைகள் எல்லா தமிழர்களும் நம்ம வச்சோம். இப்போ ஏதோ நம்ம நல்ல நேரம் கேப்டன் அண்ணன் அந்த முயற்சி எடுத்த பிறகு நமக்கு தமிழ்நாடு பவன் கட்டுறதுக்காக மகாராஷ்டிரா அரசும் அனுமதி கொடுத்து இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நான் பெருமையாக உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வேண்டுகோளாக அண்ணன் ஆனந்த் அவர்களிடம் வைக்கிறதுனா, கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 மக்களை திரட்டி ஒரு பெரும் விழாவாக நடத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் மும்பை தமிழர்கள் சார்பாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தளபதி விஜய் அவர்களை கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க. அந்த நேரத்தில் விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக பெருசாக இல்லாட்டாலும் ஒரு குழந்தைக்கு ஏழை பெண்களுக்கு 50,000-1,00,000 வரைக்கும் கல்யாணத்தை முடித்து வைக்க முடியும். அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு 9 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து ஏழை தாய்மார்களின் பெண்களுக்கு இலவச திருமணத்தை நடத்தி வைக்கிறதுனும் அதில் பெரும் பங்களிப்பை நான் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். கண்டிப்பாக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பண்ணுவோம், நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, மிக சிறப்பாக செய்வோம். ஏன்னா வந்து இப்போ கேப்டன் அண்ணன் சொன்ன மாதிரி ரசிகர் மன்றம் இருக்கிறது வேறு, நற்பணி மன்றத்தோட அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு நேற்று நான் பார்க்கல, இந்த படம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே என் கையில் புக்கு கொடுத்து அந்த படத்தை நான் வந்து அந்த புக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னுடைய மகனையும் அதில் சேர்த்து விட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த இயக்கம் பெரும் வளர்ச்சி அடையணும், அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். ஒரு சின்ன 1 நிமிஷம் கவிதையை மட்டும் அவருக்காக நான் படித்தேன். தம்பி அழகு சுந்தரத்தை பற்றி கவிதையை படிக்கல, ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறேன். அதாவது ஒரு மகான்கிட்ட போய் கேட்டாங்களாம், ரொட்டி துண்டுகளை எப்படி சாப்பிட்டால் சரியாக இருக்கும். மகான்கிட்ட கேட்கும்போது ரெண்டு பேர் சொன்னாங்களாம், ஜாம் தொட்டு சாப்பிட்டால் நல்லாக இருக்கும். பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னாராம், தேன் தொட்டு சாப்பிட்டா அதை விட நல்லாயிருக்கும். அந்த மகான் சொன்னாராம், ஜாமும் வேண்டாம் தேனும் வேண்டாம், இருக்கதே இல்லாத ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டால் மிகவும் நலமாக இருக்கும். அந்த வார்த்தைப்படி தான் தம்பி பவுல் அவர்களும் அழகு சுந்தரம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் மும்பை தமிழர்கள் சார்பாகவும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறுகிறேன். ஆளப்போறான் தமிழன், எனக்கேற்ப தமிழனை ஆள்கொண்டவர், ரசிகர்களுக்கு நண்பனாய் திகழ்பவர், தோல்விகளை சிறிதும் கருதாமல் வெற்றி கண்டவர், சிரிப்பால் ரசிகர்களை சிறைப்படுத்தி வைத்துள்ளவர், அதிரவைக்கும் நடனத்தால் அரங்கத்தை அதிர வைப்பவர், ஏளனம் எதிர்ப்பு கடந்து சாதனை புரிந்தவர், தமிழ் மொழியின் புகழினை உலகங்கமெல்லாம் பரவிடச் செய்தவர், நடிப்பால் மக்களை எளிதில் கவரும் சக்தி கொண்டவர், உமது வெற்றியினை
தமிழகம் என்றும் போற்றி புகழ்விக்கும் நாளைய தலைவன்னி. வாழ்க வளமுடன், நன்றி. தளபதி ரசிகர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து குஜராத்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து அழகு சுந்தரம் அண்ணா வந்து ஃப்ரெண்டு, ரெண்டு வருஷமாக ஃப்ரெண்டு. அவர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க, அதனால் வந்திருந்தேன். இங்கே வந்தோடனே நான் வந்து தளபதியோட மிகப்பெரிய ரசிகர். இங்கே வந்து பார்த்தோன்னா அண்ணா புஷி ஆனந்தண்ணா அப்புறம் எல்லா மன்றத்தோட தலைவரும் வந்திருந்தாங்க, வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னோட நன்றி வந்து பவுல் அண்ணாவுக்கும் அழகு சுந்தர அண்ணாவுக்கும் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா முயற்சிகள் எடுக்கணும், அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மராட்டிய மாநில மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மராட்டியை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் தளபதி ரசிகர் மன்றம் வரும், நாங்கள் வரவேற்போம். அதே மாதிரி தளபதியை நாங்கள் வந்து எங்களால் எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி தளபதி வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கும் பண்ணுறாரு, தளபதிக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி. இந்த நிகழ்ச்சியில் சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துல வரைக்கும் எல்லோரும் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. டிரைவர்லேருந்து ஒரு இந்த செட்டு போட்டதுலேருந்து எல்லாம் அலங்காரம் பண்ணதுலேருந்து யூடியூப் சேனல் எல்லா மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. மகாராஷ்டிரா மாநிலையில் அழகு சுந்தரம் இவர் வந்து விஜய் ரசிகர் மன்றம் நல்ல மாதிரி கொண்டாடிட்டு இருக்காரு. அந்த நாங்கள் எல்லாமே அவர் அழகு சுந்தரம் இருக்காரு, அதனால தான் நாங்கள் வந்து இங்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காண்டி வந்திருக்கோம். அவர் அது இல்லாமல் நாங்கள் எல்லாமே விஜய் ரசிகர் தான். அதனால் 25 வருஷமும் 50 வருஷமும் நாங்கள் அவர் கூட தான் இருக்க போகிறோம். தேங்க்யூ. மும்பை சீதாகம் நண்பன் பாய்ஸ்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். மராத்தி மாநில இளைய தளபதி விஜய் மக்களுக்கும் 25வது வருஷம் வெள்ளி விழா. அதே மாதிரி எங்கள் தளபதிக்கும் இன்றைக்கி 25வது வருஷம் கல்யாண நாள் விழா. அந்த இசப்பில் இந்த இடத்துல நாங்கள் வந்து வர்றப்ப நாங்கள் பார்த்தோம், பார்க்குறது எங்களுக்கே ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. தளபதி நான் தளபதி வெறியண்ணா, நான் வருவேன் தளபதி வெறியன். தளபதி தளபதி மரியாதைக்குரிய மராட்டா மாநில தலைவர் சகோதரர் அழகு சுந்தரம் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மராட்டா மாநில செயலாளர் சகோதரர் மும்பை பவுல் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அகில இந்திய தளபதி மக்கள் இயக்க மாநில செயலாளர் சகோதரர் ரவிராஜ் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அகில இந்திய மாநில துணை செயலாளர் சகோதரர் ஏசி குமார் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருச்சி மாவட்ட தலைவர் சகோதரர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆர்கே ராஜா அவர்களே, மற்றும் அந்தமான் மாவட்ட தலைவர் சகோதரர் சீனிவாசன் அவர்களே, மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் அண்ணன் கார்த்திக் சாமி அவர்களே, கௌரவ தலைவர் மராட்டிய மாநில தளபதி மக்கள் இயக்கம் கார்த்திக் சுவாமி அவர்களே, மராட்டிய மாநில இளைஞரணி தலைவர் சகோதரர் சுப்பிரமணி அவர்களே, மராட்டா மாநில தொண்டரணி தலைமை சகோதரர் வெங்கடேஷ் அவர்களே, மும்பை மாவட்ட தலைவர் சகோதரர் பிரபு மோகன் அவர்களே, மற்றும் ஜெயப்பிரியா ரேடியோஸ் தாராவி அண்ணன் பாக்கிநாதன் அவர்களே, நிறுவனர் தலைவர் தருண் பாரத் சேவா சங்கம் அண்ணன் ராஜேந்திரன் சாமி அவர்களே, செயலாளர் ரொம்ப அருமையாக எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசிய அண்ணன் அஸ்வின் தாஸ் அண்ணன் அவர்களே, அவர் பேர் சொன்ன உடனே கை தட்டுறாங்க பாரு, ஏன்னா அவர் எதை பற்றியும் மனசில் எதை பற்றியும் கவலை இல்லை. கச்சாவது ஏதாவது மனசில் எதை பட்டுன்னு சொல்கிறது தான் தமிழனுடைய பழக்கம். அந்த தமிழன்ன்றத அவர் ரொம்ப அருமையாக அந்த சில வார்த்தைகள்லாம் மேடையில் ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறோம், ஏதாவது பேசினா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமான்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசிய அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக அண்ணன் சீனிவாசன் அவர்களே, திருமதி சகோதரி அட்லின் அருள் அவர்களே, மற்றும் தளபதி நெஞ்சில் கூடியிருக்கும் ரசிகர்களே, நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மும்பை மாநிலத்திற்கு தளபதியை அழைத்து விழா எடுத்திருக்கிறார்கள். அந்த விழா மிக சிறப்பாக இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். பேசிய சட்டமன்ற உறுப்பினர் மேடம் அவர்கள் தளபதியை கண்டிப்பாக மராட்டிய மாநிலத்துக்கு மும்பைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார். நான் அழைத்து வர தளபதியிடம் எப்படியாவது அனுமதி கேட்டு அழைத்து வர தயார். ஆனால் இப்போதெல்லாம் முதலில் 10,000 பேர் இருந்தாங்க, 20,000 பேர் இருந்தாங்க, 30,000 பேர் இருந்தாங்க, 40,000 பேர் இருந்தாங்க. இப்போ தளபதின்னு ஒருத்தர் எங்கள் தளபதி படத்தோட முகத்தை காட்டினாலே 2,000 பேர் 5,000 பேர் எங்களுக்கே கூடுறாங்க. தளபதி வந்தால் 50,000 100,000 பேர் இங்கே கூடுவாங்க. அதற்கு நாங்கள் தயார் என்று மும்பை பவல் அவர்களும் அழகு சுந்தரமும் சொன்னார்கள் என்று சொன்னால் தளபதியிடம் அவர்களே நான் அழைத்து சென்று அவர்களே அதை தேதி வாங்கி கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் விலையில்லா விருந்தகம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் 7:30 8 மணிக்குள்ளார ஒரு 109 பேர் இல்லை 150 பேருக்கு இலவச உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். அது தளபதியின் பெயரில் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். புதுவையில் இன்றைக்கு காலையில் நான் ஆரம்பிக்கிறதா இருந்தேன். ஏன்னா தளபதியுடைய திருமண நாள் அன்று நான் ஆரம்பிக்கும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அதைவிட மும்பை அழகு சுந்தரமும் பவுல் அவர்களும் கடந்த 23-25 வருடமாக கடினமாக உழைத்து கொண்டு அவர்களுடைய சொந்த பணத்தில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மதிப்பளித்து நான் இன்னும் ஒரு வாரம் 10 கழித்து அந்த விழாவை நடத்தி கொள்ளலாம் என்று இருந்து இன்று இந்த விழாவிற்கு நான் தளபதியிடம் அனுமதி கேட்டேன். இதற்கு முதலில் மும்பைக்கு நீ சென்று வா என்று என்னை அனுமதி உத்தரவு போட்டவர் நம்ம தளபதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ரசிகன் ஒரு தொண்டனுடைய உழைப்பை ஒரு உண்மையான தலைவன் அதை என்ன ஏது என்று எந்த நேரமும் நைட்டு 2 3 கேட்கக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரி, ரசிகர்களையும் தொண்டரையும் தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் இங்கே நினைக்கலாம், என்னடா இது தமிழ்நாட்டிலேருந்து வந்து மும்பையில் வந்து இந்த இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து தளபதி பேரை வச்சு நீங்கள் இதை மாதிரி பணத்தெல்லாம் செலவு பண்ணின்னு இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா 5-6 லட்சம் ரூபாய் இன்றைக்கி செலவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நானோ மற்றவர்களோ பணம் கொடுக்கவில்லை. முழுக்க முழுக்க அழகு சுந்தரம் மும்பை பவுல் மற்றும் அவர்களுடன் இருக்கும் நிர்வாகிகள் நண்பர்கள் தான் சொந்த பணத்தில் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் ஒரு பெரிய பணக்காரர்கள் கிடையாது. பவுல் வந்து சாதாரணமாக ஒரு துணி கடையை சின்னதாக வச்சிருந்து இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி வளர்ந்துருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்க சம்பாதிக்கிற காசில் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இந்த இயக்கம் தளபதி மக்கள் இயக்கம் மும்பை மட்டுமல்ல கேரளா கர்நாடகா உலகமெங்கும் எங்கெல்லாம் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் தளபதியுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதிக்கு அண்ணன் அப்படி சொன்னாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், மனசில் பட்டது அது டிமானிட்டேஷனாக இருந்தாலும் சரி, அது ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, அது ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரே தமிழன் தைரியமாக துணிச்சலாக குரல் கொடுக்கும் ஒரு தமிழன் என்று சொன்னால் அது தளபதி தான் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
எங்களுடைய மக்கள் இயக்கம் சொந்தங்கள் நீங்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, 90% நீங்கள் தான் எல்லாமே இருக்கிறீங்க. இது ஒரு குடும்பம். எங்களுக்கு நீங்கள் கன்னியாகுமரியில் இந்த தளபதியுடைய படத்தை காட்டி பஸ் ஸ்டாண்டில் நின்னீங்கன்னா அங்கே பஸ்ஸில் ஏற்றி எங்கே போகணுன்னு சொல்லுவாங்க. கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு போகணுன்னா பஸ்ஸில் டிக்கெட்டை வாங்கி ஏற்றி அனுப்பி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிற கூட்டம் தான் எங்களுடைய தளபதி மக்கள் இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு மக்கள் இயக்கம் இந்த மும்பை மாநிலத்தில் உண்மையாகவே பொறுப்பாளர்னு ரெண்டு பொறுப்பாளர் போட்டிருக்கிறாங்க. அவங்கள எப்பயுமே நீங்கள் பிரிக்க வேணாம். ரெண்டு பேருமே பொறுப்பாளராக இருக்கட்டும், அதற்கு மேலே கூட அவர்களுக்கு எந்த பதவியாக இருந்தாலும் தளபதியிடம் கேட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை அழகுக்கும் சரி பவுலும் சரி இது ஒரு குடும்பன்றதுனால நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், அது எல்லாமே இருக்கும். பட் பார்த்திங்கன்னா பவுல் கொஞ்சம் சட்டுன்னு உடனே கோவப்படுவார், என்ன சார் இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்வார், அழகு என்னையா இது இப்படி பண்ணுறோமேன்னு அப்படி இருப்பாங்க. ஆனால் இரண்டு பேர் மனதிலும் ஒன்றும் இருக்காது, உண்மை இருக்கும், உண்மையாக உழைக்கிறோம், உண்மையாக இருக்கணுன்றது அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. உண்மையாக அவங்க கஷ்டப்பட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்த வருடம் கண்டிப்பாக அழகு சுந்தரத்திற்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அந்த திருமணத்திற்கு அனைத்து மாவட்ட தலைவர்கள் நாங்கள் எல்லோரும் தளபதியுடைய ஆசீர்வாதத்துடன் நாங்கள் அவருக்கு கண்டிப்பாக திருமணத்தை நாங்கள் நடத்தி வைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்கிறேன். உண்மையாகவே எங்களுக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, எங்களுக்கு ஒருத்தர் நேத்து கடன் ஊட்ட மாதிரி தளபதி மக்கள் இயக்கத்துக்கு எங்கள் மும்பை அழகு சுந்தரத்தை வந்து ஊற்றுருக்கிறாங்க. அது என்ன இருந்தாலும் ரெண்டு பேருமே பவுலும் சரி அழகும் சரி அவர்கள்தான் மும்பை என்பதை நான் இந்த நேரத்தில் தளபதி மக்கள் இயக்கம் என்று சொன்னால் அவர்கள் இரண்டு பேரும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உண்மையாகவே இந்த வெள்ளி மலரை நான் பார்த்தேன், ஏதோ ஒரு புக்கு அடிக்க போகிறாங்க அவங்க என்கிட்ட ஒரு 4-5 தடவை அந்த என்னுடைய வாழ்த்துறை கேட்டாங்கன்னா நான் தளபதிக்கிட்ட சொல்லிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 தடவை கேட்டு அடைச்சி போய் நீ கொடுத்தா கொடு கொடுக்காட்டினா போடான்ற மாதிரி அழகு சுந்தர் இருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக தளபதி ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு தான் நான் போய் கேட்டுட்டோடனே உடனே கொடுத்துருங்கன்னாருன்னு நான் கொடுத்தேன். ஆனால் அந்த புக்கை பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், எல்லா மாவட்டத்திலையும் இதே போல் வெள்ளி மலர் வெளியிட வேண்டும் என்று நான் அனைத்து மாவட்ட தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கிற திருச்சி ராஜா அவர்கள் அதே போல் அந்த மலர் வெளியிட வேண்டும். அது உண்மையாகவே நான் வந்து அந்த அச்சிட்ட அந்த உரிமையாளர்களையும் நான் டிசைன் பண்ணவர்களையும் நான் மனதார பாராட்ட வேண்டும். அந்த அளவுக்கு அந்த புக்கு, ஒரு புக்கு அடிப்பாங்க ரெண்டு புக்கு அடிப்பாங்கன்னா சாம்பிளுக்கு வந்து அந்த ஆர்ட் பேப்பரில் அடிப்பாங்க. ஆனால் அந்த புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் பேப்பரில் தான் 500 புக்கும் அடிச்சிருக்கிறாங்கன்னும் போது உண்மையாகவே நான் அதை வந்து பெருமைக்காக சொல்லலை. உண்மையாக இன்று மராட்டிய மும்பை மாநிலத்திற்கு நான் வந்ததற்கு நான் தான் கொடுத்து வைத்தவன் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் நலத்திட்ட உதவி வழங்குறதுக்கு 200 பேருக்கு புடவை கொடுப்போம், அரிசி கொடுப்போம், ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், வருவோம் கொடுப்போம், என்னன்னு பார்த்தா கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனால் இங்கு மனதார இந்த மும்பை மாநிலத்திற்கு நான் வந்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 11:10 ஃப்ளைட்டு, அதை கேன்சல் பண்ணி இன்றைக்கி 12:30 ஆக்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு 2 மணிக்குன்னு இப்போ டைம் தள்ளி போச்சு அப்படின்னாங்க. ஆனால் பாவீங்களா, காலையில் நான் மெட்ராஸுக்கு போனோமே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னேன். உண்மையாகவே அது ஒரு நாள் தள்ளி போனாலும் சரி, உண்மையாக நான் இந்த மனதார பவுல் அவர்களுக்கும் அழகு சுந்தரத்துக்கும் என மனதார என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இது அடிக்கடிக்கு பவுல் அழகுன்னு சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் உழைக்கிறார்கள், உழைக்கிறவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் நான் அதை அவர்கள் பேரை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவர்கள் இருப்பதனால் இந்த தளபதி இயக்கம் மும்பை மாநிலத்தில் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் அவர்கள் அழகாக தளபதி மக்கள் இயக்க நண்பர்களை
வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களை பற்றி நான் அடிக்கடிக்கு நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைன்றதில்லை, மனதார நான் சொல்கிறேன். மேலும் நான் இன்று ஃப்ளைட்டு லேண்ட் ஆன பிறகு நான் இறங்கும்போது ஃபோனை கையில் எடுத்தேன். எடுத்து கையில் தளபதியுடைய அது படம் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை இருக்கும். ஃபோனை வச்சு நான் பாட்டு நின்று இருந்தேன், பார்க்கும்போது அது பார்த்துட்டு தளபதி பேரை அப்படியே தட்டி தடி மாதிரி சொல்லி அதை என் செல்லையே வந்து இப்போ வந்து அது கையில் பிடிக்குது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, திருச்சி மாவட்ட தலைவர் அவர்கள் சொன்னார், 9 மாத குழந்தைக்கு இப்போ இதை மாதிரி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதை நான் தளபதியிடம் இதை மாதிரி திருச்சி மாவட்ட தலைவர் அவர்கள் இதைமாரி சொன்னார் என்று சொன்ன உடன் உடனடியாக அதற்கு எவ்வளோ பணமோ அதை உடனடியாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். தளபதி அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் 2-3 வருடத்திற்கு முன்பாக ஒரு நாள் தளபதி திடீர் என்று என்னை அழைத்து ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அதை என்னான்னு போய் பாரு அப்படின்னாரு. போய் பார்த்தேன், பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஹார்ட் ஃபெயிலியர், எல்லாமே 3 மாத குழந்தை. அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகணும்னு கேட்கும்போது அதுக்கு 18 லட்சம் ரூபா செலவாகணும்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக 18 லட்சம் ரூபா செலவு பண்ணால் குழந்தை பொழைச்சிக்குமான்னு டாக்டர் கேட்டேன். 50-50 தான் சார் அப்படின்ட்டுன்னாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவை கூப்பிட்டு, எப்படிங்க நீங்கள் இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தேன்னு, இல்லைங்க நான் ஆர்பரில் தொழிலாளியாக இருக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டலு 3வது தெருவு தான் என்னுடைய வீடு இருக்குது, வாடகை வீடு எடுத்து நான் தங்கியிருக்கிறேன், அர்ஜென்ட்டுக்கு நான் வந்தேன், இந்த ஹாஸ்பிட்டலையும் நல்லா தான் பார்த்தாங்க, ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னாரு. நான் வரலைங்க, தளபதி அனுப்பினார், அதனால் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே நான் தளபதிக்கிட்ட எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது நான் 18 லட்சம் ரூபா ஆகும்னு சொன்னேன். அதை பற்றி கண்டிப்பாக குழந்தை பிழைக்க வைக்கணும் அப்படின்றத தளபதி சொன்னார். டாக்டர்கிட்டையும் பேசினார், பேசி அதுக்கு முன்னாடி எவ்வளோ பணம் தேவையோ அதுக்குண்டான பணத்தை வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தளபதி கொடுத்தாரு, பணத்தை கட்டிட்டோம். ஆனால் 3 மாத குழந்தைக்கு தளபதி யாருன்னு தெரியாது, ஆனால் அப்பேற்பட்ட உதவி பண்ணுற ஒரு தலைவன் தான் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தாய்மார்களுடைய வயிற்றில் குழந்தைங்க இருக்கும்போது தளபதியோடைய பாட்டு சத்தம் கேட்டால் அசைவு கொடுக்கும் என்பது தாய்மார்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தளபதி, ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அவருடைய பேரை வைத்து கொண்டு நல்ல நல்ல விஷயங்களை தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். யாரும் எங்களுடைய மாவட்ட தலைவர்களோ எங்கள் மாவட்ட நிர்வாகிகளோ யாரும் ஒரு எந்த விதத்திலையுமே அதை நாங்கள் தப்பாக பயன்படுத்துவது கிடையாது. இந்த இயக்கம் தளபதி, எங்களுக்கு உயிர் மூச்சு நாடிய ரத்தம் அனைத்தும் தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அழகு சுந்தரத்துக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, பவுல் அவரை கேட்டீங்க அப்படின்னா, 10 பனியன் இன்னைக்கு விற்றா அதில் வர்ற லாபத்தில் 80 ரூபா எப்படியாவது 100 ரூபா கிடைச்சதுன்னா 80 ரூபா எப்படி இயக்கத்துக்கு செலவு செய்யணுன்றது தான் ரெண்டு பேருடைய சிந்தனை இருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் நேசிக்கிற ஒரு தலைவனாக எங்கள் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்லவர், எப்படியெல்லாம் ஒரு தலைவன் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எங்களை எல்லாம் அழகாக ஒழுங்காக ஒழுக்கத்தோடு எங்களை வழி நடத்திக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கும்போது ஃபோன் அடித்து கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு போனால் வாங்க போகலான்னாரு. எங்கன்னு பீச்சுக்குன்னாரு. அங்கே 3-4 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எங்கே சார் போகிறதுன்ன, இந்த டிவியில் பார்க்குறது பேப்பரில் பார்க்குறதெல்லாம் இங்கே வேணாம், நேரடியாக போவோன்னாரு. காரை ஒரு இடத்துல நிறுத்தணும், இறங்கி போனார். அவர் பாட்டினி கில்லி மாதிரி கிடுகிடுகிடுன்னு ஓடினார். நான் ஓடியாரானா ஓடலையான்னு பின்னாடி பார்த்துக்கினே வந்தார். நானும் இறக்கி நானும் அவர் பின்னாடி பொறுமையாக ஓடினேன். போயிட்டு மக்களோட மக்களாக அந்த கடற்கரை மண்ணில் 1,500,000 மக்கள் நடுவில் போய் அவர் உக்காந்துக்கினார். அவரை போக்க உக்காந்துக்கும் போது, ஓரமாக உக்காந்துக்கும் போது எல்லாரும் இவர் அவர் தளபதி இப்படின்னவர் அப்படின்னவருன்னாங்க. என்னடா இது, கோடிக்கணக்கான ரசிகருக்கு ஒரு தலைவன் என் தலைவனை போய் இப்படின்னவரு அப்படின்னவருன்னு சொல்கிறிய அப்படின்ட்டுன்னு நினச்சோம். அவர் அப்படியே கண் அசைவிலேயே பெசானரு அப்படின்ற மாதிரி காமிச்சார். அது மட்டும் இல்லாமல் இதை மாதிரியான ஒரு பங்கு மாதிரி இருந்தது, அது மேலே ஒரு 3-4 இளைஞர்கள் அவங்க எல்லாருமே உக்காந்துன்னு இருந்தாங்க.
டே இப்போதாண்டா பைரவ படம் பார்த்த மச்சான், நாளைக்கும் கண்டிப்பாக பைரவ படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும். தளபதி இப்போ தலைவன் இப்படி நினைச்சாரு அப்படி நினைச்சாருன்னு, டே தலைவனே உனக்கு கீழே தாண்டா நின்று இருக்கிறாரு, அது கூட தெரியாமல் நீ இருக்கிறியா அப்படின்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உண்மையாக ஒரு எளிமையாக ஏழை மக்களுக்கு எதுவாது என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, நேரம் இல்லை எங்கள் அழகு சுந்தரம் இப்படியும் அப்படியே டே எப்படா இப்போ நீ தானே பேச்சின்னு இருக்கிறேன் அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் உண்மையாகவே எல்லாருக்குமே வந்து நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தளபதி ஏன்னா ரவிராஜ் சார் எல்லாருமே எங்கள் தளபதியை பற்றி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப நல்லாவே பேசினாங்க. ஆனால் அதில் ரொம்ப ஹைலைட்டானது எங்கள் அண்ணன் அது இருக்கிறார் பாருங்கள், பச்சை சட்டை போட்டுன்னு சூப்பராக அருமையாக ரொம்ப தெளிவாக யதார்த்தமாக பேசினார். உண்மையாகவே அவருடைய பேச்சை வந்து நான் இப்போ ஃப்ளைட்டில் போகும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கின்னு அப்படியே கேட்டுக்கினே நான் போவேன். ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், நான் என்னுடைய பதவி 5 வருடத்துக்கு வரும் போவோம், ஆனால் தளபதி ரசிகர் என்ற பதவி கடைசி காலம் வரை இருக்கும் என்று நான் சொன்னேன். அதனால தான் நான் இன்று இந்த அகில இந்திய பொறுப்பிற்கு நான் என்னை தளபதி அவர்கள் நியமித்தார்கள். புரட்சி இயக்கனும் தளபதி அவர்களும் என்னை நியமித்தார்கள். ஏன் இதெல்லாம் சென்றதென்றால், தொண்டனுக்கு ரசிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே என்ன ஏது என்று கேட்கக்கூடிய ஒரு தலைவன் எங்கள் தளபதி என்பதை தெரிவித்து கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜய் ரசிகர் மன்றத்தின் அகில இந்திய பொறுப்பு வகிக்கும் தலைவர் அவர்களே, அண்ணன் ஆர்.பி. சுரேஷ், தம்பி மலை அரசன், மேடையில் அமைந்திருக்கும் எல்லா முக்கிய விருந்தினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அதாவது விஜய் ரசிகர் மன்றம் 25வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறது. சமூக சேவைகள் செய்துட்டு வர்றாங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை விட ஒருபடி மேலாக இவங்கள தான் நம்ம பாராட்டி ஆகணும். ஏன் தெரியுமா, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, ரோடு போடுறாங்க, பாலம் கட்டுறாங்க, பால்வாடி கட்டுறாங்க, வேறு என்ன இல்லாமல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்க, அது அவங்க வீட்டு பைசா கிடையாது, நம்ம பைசாவை நமக்கு அரசாங்கம் கொடுத்த உடனே அது எங்கே நமக்காக அவங்க செலவழிக்கணுங்கிற ஒரு வேலைக்காரர்களான தவிர சொந்த வீட்டு காசை யாரும் போடலை. ஆனால் தன் கை காசை போட்டு மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த விஜய் ரசிகர் மன்ற நண்பர்களுக்கு நான் மனதார பாராட்டுகிறேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பம்பாயில் சேர்ந்த எந்த கட்சியில் உள்ள அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவங்க எது பண்ணாலும் அதில் ஒரு சுயநலம் இருக்கும். ஏன், நான் தானப்பா பண்ணேன், நான் தான் இது பண்ணேன், நான் தான் அது பண்ணேன், நான் இது பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன். ஆனால் யாருக்கு 25 வருஷம் சர்வீஸ் இருக்குது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், எங்கே போனாலுமே ஒரு கல்லில் செவரில் எங்கேயா உடனே பேரை பதிச்சிருவாங்க இந்த அரசியல்வாதிகள். பணம் நம்ம பணம், பேரை பதிக்கிறது அவங்க ஏதோ அவங்களுடைய நிதியிலிருந்து. நிதி எங்கேடாக்கண்ணா, நீ கரெக்டாக கான்ட்ராக்டரில் மேற்பார்வை பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர், அவ்வளோதான் அவன் வேலை. ஆனால் இந்த இளைஞர்கள் அப்படி கிடையாது, பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் அழகு சுந்தரமும் மும்பை பால சொல்லணும், ரொம்ப அருமையான குணம். அவங்க கலங்கியும் பார்த்ததில்லை, ஓவராக சந்தோஷப்பட்டும் பார்த்தது கிடையாது. விஜய் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டாவது விஜயோடைய துணிச்சல், நான் ஒருவேளை பிஜேபியை சார்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் சில விஷயங்களை கேட்க வேண்டிய துணிச்சல் அவர்கிட்ட இருந்தது, அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். சரியா தப்பா விஷயம் வேற, ஆனால் யாருக்கு அது சரியோ தவறோ மனசில் பட்டு அதை கேட்கணும், அந்த கேட்கக்கூடிய தைரியம் வந்து தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிறத வந்து நான் பாராட்டுகிறேன். அதே குணம் உங்கள்கிட்டையும் அவரை பின்பற்றி வருகின்ற நண்பர்களுக்கு இருக்கும். இப்போ ரெண்டாவது சொல்லுவாங்க, அது நடந்துடும், இது நடந்துடும், அது பண்ணிடும், இது பண்ணிடும். ஆனால்
எல்லா வருஷம் விஜய் ரசிகர்கள் மன்றத்துக்காரங்க வந்து சமூக சேவங்கள் பண்ணுவாங்க மட்டும் கண்டிப்பு எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்கு. அரசியல்ல வந்தோடனே ஒரு பதவி வந்தோடனா சட்டம் கொஞ்சம் மாறும், இன்னொரு பதவி வந்தோடனே ஸ்டைல் முடிவெட்டு கொஞ்சம் மாறும், இன்னொரு பதவி வந்தோடனே மேக்கப் கொஞ்சம் ப்ளீச்சிங் கீச்சிங் எல்லாம் தொடங்கும், அடுத்த பதவி வந்தோடனே வண்டி வரும், அதுக்கு அடுத்த பதவி வந்தோடனே வண்டியோட கிரேடு மாறும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நீங்க நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா அப்படியே இருக்கக்கூடிய ஒரே பையன்மார்கள் இந்த பையன் மாதிரிதான். இதே வெள்ளச்சட்டை அன்னைக்கு நான் கூப்பிட்டாங்க, அண்ணன் ஒரு இடம் வர போனோம் வாங்கடான்னு சொன்னேன், பைக்கில் தான் வந்தாங்க, என்னடா பணம் ஒன்றும் பார்க்கலையான்னு. இப்படி இருந்தேன்னா எப்படின்னே கடைகள் ஓடுதுன்னே, எனக்கு இங்கே ஒரு கடை இருக்குதுன்னே. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பண்ணித்தானே ஆகணும். அந்த எளிமையில் வந்து உள்ள ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருந்தது. அதனாலலாம் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கடா, எந்த யாரா ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா இருந்தாடா, மக்கள் தீர்ப்பு தாண்டா மகேசன் தீர்ப்பு, அது மக்கள் ஓம் பக்கம். இப்போ எல்லாரும் பாராட்டுவாங்க, சிலவங்க இருக்காங்க டகார்னு அங்கே தமிழ்நாட்டில் அரசியலெல்லாம் மாறும் திடீர்னு டகார்னு ஓட்டில் அங்கே போய் சால்வையெல்லாம் போட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்துடுங்க நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்னாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க கட்சி ஊற்றிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, டகார்னு சவுண்ட் இல்லாமல் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு பிடிச்சிருந்தா எப்போ அவன் பின்னால் நெல்லு, சும்மா தேவைக்கு போய் இது பண்ணிட்டு சால்வ போட்டு அம்மா வந்துடுங்க அண்ணன் வந்துடுங்கன்னு சொல்லிடாதீங்க. சரி அடுத்த வருஷமே விஜய் வந்து கட்சி தொடங்கிட்டான்னு வைங்க, பாதி பேர் ஆளே காணாது இந்த மேடையில். அது தெரியுமா, அவர் வந்தாருன்னா என்னெல்லாமோ கேள்வி கேட்பார், மேடையை விட்டுருங்க ஹாலுக்கு 100 அடி பக்கத்துலேயே அவனும் சுத்த மாட்டான். சரி நடக்கட்டு எல்லாம் இருக்கு, ஆனால் ஒன்று தமிழ் மக்களை வந்து எவனாலையும் ஏமாற்ற முடியாது, அவ்வளவு புத்திசாலி. விஜய் ரசிகர்கள் வந்து அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்குறாங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் வந்து அவருக்கு ரசிகர்களுக்கு தகுந்தப்ப தான் அந்த படம் இறக்குறார். நான் என்ன நினைக்கிறேன், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை கொண்டு நீ என்ன புரிஞ்சுக்கிடுவேன்னு ஒரு புரிதல் தான் விஜய் ஒரு படம் எடுத்துகிட்ருக்கிறார். நாங்கள் எல்லாம் மேடையில் வருவோம் போவோம், கூட்டம் இருக்கா, எங்களுக்கு மைக்கு சேரு கூட்டம் ரொம்ப ரெடிமேடாக கிடைக்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நல்ல பையன்மார்கள், அவங்களுக்கு வழிநடத்த வந்த தலைமைகளும் நல்ல தலைமை, நல்ல விஜய் ரசிகர்கள் எல்லாரும் ஒரு மனப்பிடிப்போடு இருக்கிறாங்க, அவரை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அமைப்பை சார்ந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் ஆண்டவனை வாழ்த்திக்கிட்டு பிரார்த்திக்கிட்டு விடைபெறுகிற, நன்றி வணக்கம். தளபதியின் நெஞ்சில் கூடியிருக்கும் பிரியமானவர்களே, இளைஞர் படை எழுக, இளைய தளபதி வழி செல்க, நற்பணி செய்வோம் நாடு நலம் காப்போம், இது நம்முடைய மந்திரம். இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்தவுடனே எனக்கு முன்னால் பேசின சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வனாகட்டும் வர்ஷா மேடம் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் இவங்க அத்தனை பேருடைய காலில் படுகிற தூசிக்கு உங்கள் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப புது அனுபவமாக இருக்குது, நாங்கள் இதுவரைக்கும் கேட்காத குரல்கள் சொல்லாத வார்த்தைகள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மேடையில் எங்களுடைய மக்கள் இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர் இருக்கார், அவர் நிறைய பேசிருக்கின்ற காரணத்தினால ஒரு 2 நிமிடம் பேசிவிட்டு செல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முன்னே 5 மணிலேருந்து நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்க, கை தட்டிகிட்டே இருந்தீங்க. வர்ஷா மேடம் வந்து உட்கார்ந்தாங்க, உட்கார்ந்த உடனே சுற்றி முற்றியும் பார்த்தாங்க, விஜய்னு படிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு அந்த விஜய் எழுத்துக்கு மேலே ஏதோ ரவுண்டாக எழுதியிருக்கு, மேலே எழுதியிருக்கு, அது என்னன்னு கேட்டாங்க. அவரும் புரியாமல் எங்கிட்ட பக்கத்தில், தம்பி அது என்னன்னு கேட்குறாங்க மேடம்னு. நான் சொன்னேன், சார் உழைத்திடு உயர்ந்துடு உன்னால் முடியும்னு. உடனே அவங்க இந்தியில் சொல்கிறாங்க, வாவ் வெரி குட், இதை மேடம் சொன்னாங்க. ஒரு விழாவுக்கு வந்தவங்க அப்படி. அதே மாதிரி தமிழ்ச்செல்வன் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இளைய தளபதிக்கு பல விதத்தில் பல உதவிகள் பல விழாக்களுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. அது மட்டுமில்லை, ரசிகர் மன்றம்னு சொன்னால் தட்டி கட்டுவான், பேனர் கட்டுவான், தோரணம் கட்டுவான், கை தட்டுவான். ஆனால் ஏழை எளிய மக்களுக்காக உதவருக்கு ஒரு அமைப்பு இருக்குன்னா அது தளபதியோட மக்கள் இயக்கம் மட்டும்தான். இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா முப்பரு விழா. எப்படிப்பட்ட முப்பரு விழா? ஒன்று நற்பணி விழா,
இன்னொன்று மலர் வெளியீட்டு விழா, இன்னொன்று மிகப்பெரிய விழா. எப்படிப்பட்ட விழா? தளபதியின் திருமண நாள் விழா. இத வாழ்க்கையில யாராலையும் மறக்க முடியாது சொல்லிவிட்டு ஆசைப்படுற. தமிழ்நாட்டில் எல்லா நடிகருக்குமே திருமணம் நடக்கும். ஒரு 60,000 பேர்த்த 4 ஷோ பண்ணி 15 பேரா 15,000 பேரா 60,000 பேரை வச்சு நிகழ்ச்சி வரவேற்பு விழா கொண்டாடிய ஒரே நடிகன் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் தான். காலையில் 8 மணிக்கு தேவா இன்னிச்சு வாசிக்கிறார். 3 மணி நிகழ்ச்சி, 15,000 பேர் வெளியே போறாங்க, 15,000 பேருக்கு பிரியாணி. அடுத்து ஒரு ராஜகுமார் சேமிக்கிறார், ஒரு 15,000 பேர் வராங்க. அப்படி இப்படி 4 இசை நிகழ்ச்சி நடத்தி ஒரு 15 4 பாகமாக அந்த திருமண விழாவை கொண்டாடினார். இதே தினத்தில் தான் சோபா சந்திரசேனன் ஒரு தாய் வயிற்றில் எங்கள் தளபதி பிறந்திருந்தாலும் இன்னைக்கு 100,000 1,000,000 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகரின் நெஞ்சிலே சுவிகார புத்திரனாய் எங்கள் சுடர்விட்டு கொண்டிருக்கிறாய். இந்த நேரத்தில் நான் வந்து தளபதி பார்த்தீங்கன்னா தாய் பாசத்துக்காக சிவகாட்சி நடித்தாரு, தங்கச்சி பாசத்துக்காக திருப்பாட்சி நடித்தாரு, அப்பாவை பற்றி தெரிஞ்சு கொடுங்க குருவி நடித்தாரு, மனைவியோட அருமை தெரியறதுக்காக பிரியமானவர் நடித்தாரு, காதோட அருமைக்காக காதலுக்கு மரியாதை நடித்தாரு, காவல்துறையின் அருமை பெருமைக்காக துப்பாக்கி நடித்தாரு, நாட்டுக்காக தேசத்திற்காக போக்கில் நடித்தாரு. இப்படி இது மட்டுமில்லை, விவசாயிகளுக்கு கட்டிப்படுத்த நடிச்சாரு, பெண்ணின் பெருமையை சொல்வதற்காக பில் கொடுக்க போறாரு கூட நான் சொல்ல தயாரா இல்லை. அது மட்டுமல்ல, தளபதி அவர்கள் பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுறது, அந்த குழந்தை படிக்கிற காலத்தில் நோட்டு புஸ்தகம் கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, இலவச திருமணங்கள் செய்து வைக்கிறது, 51 சீர்வரிசை கொடுக்கறது, 3 சக்கர வண்டி கொடுக்கறது, தையல் மிஷின் கொடுக்கறது, கார்கில் நிதி வழங்குவது, சுனாமிக்கு உதவுவது, தானே புயலுக்கு உதவுவது, அனிதாவின் மரணத்திற்காக வீடு தேடி சென்றது, தூத்துக்குடி பிரச்சனைக்காக துணிச்சலாக போனது, ஏடிஎம்ல ப்ராப்ளம் வந்தப்போ குரல் கொடுத்தது, விவசாயிக்கு குரல் கொடுத்தது. இப்படி எல்லாம் தளபதியை பத்தியும் தளபதிய படத்தை பத்தியும் நான் பேச வரல. இதெல்லாம் சொன்னா வானத்தில் இருக்கிற நிலாவை விளக்கு பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா தளபதிக்கு பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு பாம்பேலிருந்து பாங்காங் வரைக்கும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா ஏரியாலையும் தளபதிக்கு தெரியும். இன்னைக்கு மேடையில் அந்தமான்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் வந்தது, ஒரு விழா ஃபோட்டோ எங்கே நடந்தது தெரியுங்க, தளபதி பேரில் பஞ்சாப்பில் சண்டிகரில் விழா கொண்டாடியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு கருத்துக்கள், இந்த விழா மேடையில் கூடிய திரு ராமன் லெஸ்மணன் மாதிரி இருக்கிற திரு பவுல் அவர்களையும் திரு அழகு சுந்தப்படியும் சொல்ல ஆசைப்படுறேன். இப்ராஹிம் துவங்க வச்ச விழா இது. இப்ராஹிம் தான் மன்ற ஆரம்பித்தார் இதே பாம்பேயில், அப்புறம் பார்த்தா அழகு, அப்புறம் பவுல். இவங்க சேர்ந்துக்கிட்டு இவங்க செய்கிற நற்பணிக்கு அளவே இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 94 ஆரம்பித்து இன்னைக்கு 100.5 விழா கொண்டாடுறாங்க. இவங்க நற்பணியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் புரட்சி இயக்குனர் வந்திருந்தார், சொன்னாங்க நாங்கள் தளபதி வைத்து விழா நடத்த வேண்டும், எங்களுக்கும் ஒரு டேட்டு கொடுங்க. உடனே புரட்சி இயக்குனர் சொன்னார், முதல்ல இத்த 10 வருஷமாக என்ன பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டு வாங்க, நாங்களும் வெயிட் பண்ணோம். பவுலும் அழகு வந்தாங்க, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சூட் கேஸ் தூக்கிட்டு வந்தாங்க. என்னப்பா தளபதி அப்பா கேட்ட கேள்விக்கு பயந்துட்டு ஊருக்கு போகிறாங்கன்னு நினச்சேன். இல்லை, பெட்டியை திறந்தா அத்தனை பத்திரிகை விளம்பரங்கள், அத்தனை செய்திகள், ஒரு பெட்டியை திறந்தா அத்தனை போட்டாக்கள், அத்தனை போட்டாக்களையும் இந்த மலரில் கொஞ்சம் தெளிச்சிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே ரே ரோட்டில் தளபதி அப்பா வந்த நேரத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரும் லேப்டாப்பெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பாம்பேயில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம், யார் வேணாக வந்திருக்கலாம் போயிருக்கலாம். தளபதி வந்த நேரத்தில் தளபதியால் மேடையில் பேச முடியல, தளபதியால் நலத்திட்ட உதவி நடத்த முடியல, அந்த விழாவை நிறைவாக நடத்த முடியல. ஆனால் அத்தனை பேரும் தளபதியை கண்ணில் பார்த்தாங்க. அப்படி ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் தளபதி மேலே பிரியப்பட்டு அத்தனை பேர் பார்த்தாங்க. இன்னைக்கு பவுலுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க. இன்னைக்கு பவுலோட தாயார் சூரியகலா தம் அம்மா வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். திரு அளவு சொன்ன தாயார்
அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா எப்பமா அழகு கல்யாணம், அவன் எங்கப்பா கல்யாணம் பண்ணிக்கிறான், எப்போ பார்த்தாலும் மன்றம் மன்றம்ட்டே இருக்கிறான், மன்றமே இருக்கிறான், அவனுக்கு இதே இருக்கு. ஏம்மா வேலைக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் சரியாக போகிறாப்பா, நல்லா பார்த்துக்கிறான்ப்பா, அவனுக்கு எப்போ முடியுதோ முடியட்டும்னு. அம்மா இந்த மேடையில் ஒரு கல்யாணம் நடந்தால் உட்கார்ந்து பார்க்குற நீங்கள் இன்றைக்கி இந்த விழாவை பார்க்குற அளவுக்கு இருக்கேம்மா. பரவாயில்லப்பா, அவன் நல்லது பண்ணுறான், நல்ல ஆளுக்கு பின்னால் வழிவகுக்கிறான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு செய்து இந்த மேடையிலிருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் காலில் படுகிற தூசிக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் அவர்கள் எங்கள் மாநில பொறுப்பாளர் அவர்கள் ஏற்கனவே ஒரு தடவை தளபதியை இந்த ஊருக்கு அழைத்து வந்தது மாதிரி கூடிய விரைவில் அழைத்து வருவார், சந்திக்க வைப்பார், நற்படி நடக்கும். தயவு செய்து கூட்டம் பத்தாது, அதை விட அதிகமாக கூட்டம் வரும். நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் கேட்டுக்கொண்டு, நாங்கள் எல்லாம் காசுக்காக கைத்தட்டும் கூட்டம் இல்லை. எங்களை கேட்காதீங்க, எங்கள் நெஞ்ச கேளுங்க, அது துடிக்கும் தளபதி தளபதின்னு. நாங்கள் எல்லாம் தளபதிக்காக இருக்கோம். இன்னைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு பிற அழகு சுத்திரமும் பவுல் இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம். சோபா சந்திரசேகர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் தளபதியை நாங்கள் எங்கள் உயிராக நினைப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வு உண்மையாலுமே எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் உண்மையான மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து விஜய் தளபதி விஜய் நற்பணி மக்கள் இயக்கம் சார்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல எந்த விதமான ஏழை மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு சுயநலம் இல்லாமல் செய்ததுனால அவருக்கு ஒரு நல்ல, அவரை போல ஒரு நல்ல ஒரு தம்பிகள் கிடைச்சிருக்காங்க. இதே போல செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வு நடத்துறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அண்ணனுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப, நாங்கள் வெறித்தனமான ஃபேன் அவரோட. இதேமாரி எல்லா வருஷமும் இதேமாரி நடத்திக்கிட்டே இருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா விதமான உதவி வந்து மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம். மக்கள் இயக்க சார்பாக எங்களோட அன்பான வேண்டுகோளை தான் நம்ம பவுல் அண்ணனுக்கும் அழகசுந்தர் அண்ணனுக்கும், அவங்க கூட நாங்கள் எப்பவுமே சப்போர்ட்டாக நாங்கள் என்றைக்குமே கூட இருந்து இந்த உதவிகள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் பயந்தர் மன்றத்திலேருந்து வந்திருக்கோம். தம்பி சுந்தர் மூர்த்தி இவர் தான் எல்லாமே பண்ணுவார். நாங்கள் எல்லாமே இருந்து கூட சுந்தர் அண்ணன் கூடயும் பவுல் அண்ணன் கூடயும் எப்பயுமே இது மும்பையில் இருக்கிற வரைக்கும் இல்லை, இதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து எல்லா மன்றம் சார்பாக நாங்கள் வந்து இதை வந்து எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலி இது மக்களுக்காக விஜய் தளபதி மக்கள் இயக்கத்தில் அழகு சுந்தரம் மும்பை பவுலெலாம் சேர்ந்து ரொம்ப நல்ல வேலை செய்கிறாங்க. விதவை பெண்களுக்கு தையல் மஷின் சேலைகள் கொடுக்குறாங்க. இப்போ பள்ளி குழந்தைகளுக்கு படிப்புக்காக புக்கு பணம் பேக்ஸ் எல்லாம் எவ்வளோ ரொம்ப நல்ல வேலை. இந்த கண்டிப்பாக செய்யணும். யாரும் செய்யறது நம்ம மும்பையில், ஆனால் இவங்க செய்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதை மாதிரி அவங்க வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு நாங்கள் விருப்பப்படுறோம். நாங்கள் மராட்டிய மாநில தளபதி விஜய் மக்கள் இயக்க சார்பாக இன்று நடந்து கொண்டிருக்கும் வெள்ளி விழா மற்றும் 25 ஆண்டு தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் நற்பணி விழாவும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு மராட்டிய மாநில தலைவர் மும்பை அழகு சுந்தரம் அவர்களும், மாநில செயலாளர் மும்பை பவல் அவர்களும், அவர்கள் உழைக்கும் பணத்தில் ஒரு துளியாவது ஏழைகளுக்கு சென்றே அடையும் என்று ஒரு எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்து, அதை எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்த்தபோது அவர்கள் எடுத்த ஒரே தளபதி இளைய தளபதி அவர்களை சாரி தளபதி அவர்களை அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பிறருக்கு உதவுவதற்கு நல்ல மனம் இருந்தால் போதும், எப்படி வேண்டுமென்றால் உதலாம். அவர்கள் உதவியது ஏழைகளுக்கு, ஏழைகளை போய் சேர்ந்தடையும் போது அந்த ஏழைகளை எப்படி அவர்கள் பாராட்டுறார்களோ, அவர்கள் பாராட்டும் மும்பை மாநில பவுல் அவர்களுக்கும் மாநில மும்பை தலைவர் அழகு சுந்தர் அவர்களுக்கும் சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு பொன்னான நாள். இன்றைக்கு வந்து எங்கள் தளபதி அவர்களுக்கு வந்து திருமண நாள். இந்த நாளில் வந்து
எங்களோட 20 மராட்டி மாநில தலைமை வெள்ளி விழா கொண்டாடுறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது தளபதி மக்கள் இயக்கம் நாங்கள் வந்து ரசிகர் மன்றமாக இருக்கும் போதே பல நலத்திட்ட உதவிகளை உதவி பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து 1997 நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு இதுவரையும் மக்களுக்காக நல்ல நல்ல நலத்திட்ட உதவிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து இந்த 25வது ஆண்டு விழா வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்க 2012 வந்து நாங்கள் வந்து ரத்த தான முகம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 2012 வந்து எங்கள் தளபதியை வச்சு கோலிவாடாவில் வந்து மிகப்பெரிய வந்து நலத்திட்ட உதவி வச்சுருந்தோம், விழா வச்சுருந்தோம். நல்லா சிறப்பாக நடந்தது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 25வது வெள்ளி விழா வந்து கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். அனைத்து தளபதி மக்கள் இயக்க சொந்தங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. ஏன்னா இது வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா 25வது வெள்ளி விழாவும் தளபதியோட ரசிகர் மன்றத்து விழா, அது இல்லாமல் தளபதியோட திருமண விழா 25வது நாள். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுமாரி வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து தளபதி ரசிகனாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எங்கு மன்றம் வந்து நாங்கள் ரயிரோட்லேருந்து வரோம். அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு 12 வருஷமாக மன்றம் வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து மகாராஷ்டிரா மாநில மராட்டிய மாநில நம்ம அழகு சுந்தர அண்ணாவோட மராட்டிய மாநில ரசிகர் மன்றம் வந்து கிட்டத்தட்ட 25வது நாள் கடந்து போயிருக்கு. அதாவது நல்ல நற்பணிகள் எதாக இருந்தாலும், இன்றைக்கி தையல் மிஷின் உண்டு, மற்றது வந்து லேடிஸுங்களுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல உதவிகளும் உண்டு, பண உதவிகளும் உண்டு. அதாவது ரத்த தானம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேறு இன்னும் பொருட்கள்லாம் தந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பற்றி எங்களுக்கு வந்து இதை இன்னும் செய்யணும், இன்னும் வருஷம் வருஷம். இது வந்து 25 ஆண்டோடு முடிய போகிறது கிடையாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ, தளபதியோட தம்பியாக இருந்து நான் சொல்கிறேன், எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் நலத்திட்ட உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு நாங்கள் கூடியிருக்கிற காரணம் வந்து இந்தமாரி ஒரு நிகழ்ச்சி இருந்தால் தான் நாங்கள் ஒன்றா இருக்கிறோமே. அதோட தளபதி எங்களை வரோம், அதாவது நாங்கள் வந்து பார்த்து ரொம்ப நாளாகவும் ஆச்சு. அதனால் வந்து இந்த நிகழில் வந்து ஆனந்த் அண்ணா வராரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவர் வந்தால் கூடிய சீக்கிரம் அவங்கள்ட்ட நாங்கள் பேசி தளபதியை நாங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப வேண்டிக்கிறோம். அதான், தேங்க்யூ. Thank you.
நிகழ்வு வந்து இவங்க என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலருந்து தாராவி பிள்ளைங்களுக்காக நல்ல காரியங்களை செஞ்சு வராங்க. எந்த குடும்பத்துக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுறாங்க. பிள்ளைங்களுக்கு படிப்பு புத்தகம் இது பண்ணுறாங்க. இதை செய்கிறதுனால நான் இந்த வந்திருக்கிறேன் பார்க்க. இன்றைக்கி 25வது ஆண்டு வெற்றி விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இந்த மராட்டி மாநிலத்தில் வந்து நாங்கள் முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போதில் வந்து சர்வசாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் எங்கள் தளபதி இருக்கார், எங்கள் எல்லாரையும் எல்லார் மனசையும் ஊக்கப்படுத்தி அவர் ரொம்ப தைரியமாக எங்களை எல்லாத்தையுமே வளர்த்துருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்குமே பேசக்கூடிய எங்கள் தளபதி அண்ணன் வளர்ந்துருக்காரு. அப்படின்னா பொதுமக்கள் நாங்கள்லாம் அவர்களுடைய ரசிகர். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சரி, மகாராஷ்டிராவும் சரி, மற்ற வெளி மாநிலங்களும் சரி, இன்றைக்கி எங்கள் தளபதிக்கு அந்த மாதிரி ரசிகர்கள் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம். இதை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்காக ஒரு இன்றைக்கி மராட்டிய மாநிலத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக சிறப்பாக மிக சிறப்பாக எங்கள் தளபதியை வெற்றிகரமாக நாங்கள் இன்னும் மென்மேலும் எங்களை மாதிரியா அடுத்தவங்களும் செயல்படணும் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வெற்றி விழாவை வெள்ளி விழாவாக சிறப்பாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். மராட்டா மாநில தளபதி மக்கள் இயக்கம் மிக சிறப்பாக பல வருடங்களாக மிக சிறப்பாக நலத்திட்ட உதவிகளெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நல்ல நல்ல உதவிகளை தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக அழகு சுந்தரம் அவர்களும் பவுல் அவர்களும் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தளபதி சார்பாகவும் தளபதி மக்கள் இயக்கம் சார்பாகவும் நாங்கள் இந்த வெள்ளி விழாவை மிக சிறப்பாக கொண்டாடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த 24 ஆண்டுகளை கடந்து 25வது ஆண்டு வெள்ளி விழா மிகவும் சீரும் சிறப்புடனும் செய்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், மக்கள் இயக்க நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக பொறுப்பாளர் அவர்களுக்கும் மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க வர்ற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படி தான் சொல்லலாம். ஆனால் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எங்களுடைய அழைப்பு அவங்களுக்கு முக்கியமாக கருதப்பட்டது அப்படின்னால தான் வந்திருக்கிறாங்க. மிக மிக சந்தோஷப்படுறோம் அவங்க வருகை எண்ணி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதேமாரி எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கணும். பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு தேவை சொல்லிக்கிறேன். மக்கள் இயக்க நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறதுங்கிறதில்ல, நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சதில் இருக்கிற ஆனந்தத்தில் வார்த்தைகளே வரமாட்டேங்கி. இருந்தாலும் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தினதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தளபதி விஜய் என்ற அந்த மூன்று எழுத்து நபர் மட்டுமே காரணம். அதை வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து நாங்கள் மறக்க மாட்டோம். எல்லாருமே அதை இது பண்ணுவோம். அந்த மூன்று எழுத்து மந்திரம்தான் எங்களை வந்து இந்தளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. மும்பையில் இருந்தாலும் மும்பை மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா இடத்துலையும் எங்களோட பேர் போயிருக்கு அப்படின்னா அந்த தளபதி விஜய் அப்படிங்கிற மூன்று எழுத்து. அந்த பேரை கொண்டு போய் சேர்க்குற எங்களோட பொறுப்பாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், இந்த ரெண்டு பேருக்கும் இந்த பெருமை போய் சேரும். அவங்கள பெற்றெடுத்த எங்கள் தளபதியை பெற்றெடுத்த அப்பா எஸ்சிஎஸ்சி அவர்களும் சோபா சந்திரசேகர் அவர்களையும் வந்து நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். வாழ்க்கையில் இந்த நாலு பேரும் எங்களுக்கு என்றைக்கும் வழிகாட்டுறதில் நல்வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் சந்தோஷமாக இருக்குது. நிகழ்ச்சி சந்தோஷமாக நடந்ததில் பேசுகிறதுக்கு வார்த்தையே வரல. அவ்வளோதான். நன்றி. வணக்கம்.